எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு இலக்கிய கூட்டத்தில் கலந்துக்கிறேன். அதுவும் கூட என்ன அப்படின்னா, ரொம்ப யோசனைக்கு அப்புறம் எங்கே நடத்தலாம், ஏன்னா அரங்கு இல்லை. இப்போது நிறையா இடங்களில் அரங்குகள் கிடைச்சா கூட அங்கே வந்து போதுமான இந்த பாதுகாப்பு காரணம் கருதி அதை வந்து வேணான்னு தவிர்க்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இந்த மாதிரி கரிகாலன் ஒரு புதிய புத்தக கடை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அரங்கம் வந்து அங்கே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அங்கே நம்ம செய்யலாமே அப்படிங்கிற யோசனையை கபிலன் தான் சொன்னார். நானும் இங்கே இதோடைய திறப்பு விழாவுக்கே வர்றதாக இருந்தேன், அன்றைக்கி கலந்துக்கிட முடியல. அதனால் இங்கேயே நம்ம நண்பர்களை சந்தித்து ஒரு உரை நிகழ்த்தலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் நிகழ்த்த போகிற இந்த உரை எதை பற்றினது அப்படின்னா, சோஃபாக்கிளிஸ் உடைய இடிப்பஸ் அப்படிங்கிற நாடகத்தை பற்றி. ஒரு 2500 வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நாடகத்தை பற்றி இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலத்தில் ஏன் பேசணும், அல்லது எதற்காக அந்த புத்தகம் முக்கியமாக இருக்குது அப்படின்னா, இப்போது நாம் எந்த ஒரு சூழலை எதிர்கொண்டு இருக்கிறோமோ அதே சூழலை எதிர்கொண்ட ஒரு நாடகம் தான் இது. இந்த நாடகம் எழுதப்பட்டதான் 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சே தவிர, அந்த நாடகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கம் என்ன அப்படின்னா, பிளேக் போல் ஒரு பெரிய தொற்று நோய் பரவி அந்த தேசமே ஒரு அச்சத்தால் உறைந்து போயிருக்கக்கூடிய, விவசாய நிலமெல்லாம் பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டது, பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டத்தில், அந்த மாதிரியான ஒரு கொந்தளிப்புலேருந்து விடுபடுவதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத தேடி மன்னரை பார்க்க மக்கள் வந்ததுலேருந்து தான் இந்த நாடகம் தொடங்குகிறது. இந்த ஒட்டுமொத்த என்னுடைய எல்லா இந்த 7 உரைகளுக்குமே நான் பொதுவான ஒரு அம்சமாக எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கோவிடுக்கு அப்புறம் நாம் எப்படி வாழ்க்கையை கொண்டு போக போகிறோம், அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு நாள் நான் என்ன பேசினேன் அப்படின்னா, அச்சம்தான் நம்ம வந்து முதல்ல நமக்கு இருக்கிற கருவி. நாம் எல்லோருமே ஒரு அச்சத்தில் உள்ளாகியிருக்கிறோம். அந்த அச்சத்திலேருந்து விடுபடுவது தான் நம்ம இந்த தொற்று நோயிலேருந்து விடுபடுவதுக்கான முதல் அறிகுறியே. அச்சம் வந்து எந்த வடிவத்தில் வரும், எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் பரவும் அப்படின்னு நமக்கு தெரியாத போது அச்சத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இன்னொரு பக்கம் நம்மளோட அடையாளம் எல்லாமே மாறிடுச்சு. உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருந்தாலும், அல்லது ஒரு எளிய ஆளாக இருந்தாலும், எல்லோருமே இந்த கொரோனா வந்து நீங்கள் சாதாரண ஆளுன்னு காட்டிடுச்சு. உனக்கு எந்த அடையாளமும் கிடையாது. லாக்டவுன் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு நாம் எல்லோருமே ஒரு சாதாரண பிரஜைகள் தான். உங்கள்கிட்ட 1000 பணம் இருக்குங்கிறதுனால நீங்கள் வீதியில் வர முடியாது, வேண்டிய பொருளை வாங்கிட முடியாது. அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கையும் இருந்தது. அப்போது நம்மளோட அடையாளம் அழிஞ்சு போயிருச்சு, நமக்குள்ளே அச்சம் வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால், நாம் எதை நம்பி இவ்வளோ காலம் வாழ்ந்துருந்தோமோ அதெல்லாம் கேள்விக்குள்ளாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேமிப்பு இவ்வளோதானா, நம்ம எதிர்காலம் இவ்வளோதானா, நம்ம இழந்து போன மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் இனி ஈடு செய்ய யார் இருக்கிறாங்க, நாம் எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கிறது, அல்லது நம்மளோட உறவினர்களை எல்லாரையும் நாம் எப்படி ஒன்று சேர்ந்துருக்குது அப்படின்னு. நிறைய நேரம் இந்த நகரத்துக்கு நாம் ஏன் வந்தோம், அல்லது இந்த நகரத்தை விட நம்ம ஊர் பாதுகாப்பானதானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழ ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அவசர அவசரமாக அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போனதுனாலெல்லாம் நீங்கள் தொற்று நோயிலிருந்து தப்பி போயிட முடியாது. அப்போ அது என்ன செய்ததுன்னா, எல்லா இடங்களிலும் நீக்க மர ஒரே நிலையை நமக்குள்ளே உருவாக்குச்சு. இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் தொடர்புடைய ஒரு புத்தகத்தை தான் நான் இந்த 7 நாட்களில் எடுத்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியான உரையாகத்தான் இது அமையப்போகுது. அந்த புத்தகத்திற்கும் நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. இந்த இடிப்பஸ்ங்கிற நாடகத்திற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிக்கும் அப்படியே தொடர்பு இருக்குது. இந்த நாடகத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு மத குரு வெவ்வேறு வயதை சேர்ந்த எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வர்றார். கிரேக்க நாடகங்களை உங்களுக்கு தெரியும். அந்த கிரேக்கத்தில் நடத்தப்பட்ட நாடகங்களில், ஏத்தன்ஸில் நடத்தின நாடகங்களில் பெருமளவு நாடகங்கள் ட்ராஜடிஸ்ன்னு சொல்லக்கூடிய துன்பவியல் நாடகங்கள் தான், துயரமான நாடகங்கள் தான். அந்த நாடகங்களுக்கு போட்டி நடக்கும். அந்த போட்டியில் நாடக ஆசிரியர்கள் நாடகம் எழுதி கொண்டு போய் நிகழ்ச்சி காட்டுவாங்க. அதில் வெற்றி பெற்ற நாடகத்துக்கு சிறந்த நாடகம்னு பரிசு கொடுப்பாங்க. கிரேக்கத்தை பொறுத்த மட்டும் கிரேக்கத்தில் ஒரு பண்பாடு இருந்தது, எல்லாமே அவர்களுக்கு போட்டி தான். கவிதை எழுதினாலும் போட்டி தான், நாடகம் நடத்தினாலும் போட்டி தான், ஒலிம்பிக் மாதிரி விளையாட்டு நடந்தாலும் போட்டி தான். போட்டி தான் அவர்களுடைய அடையாளம். போட்டியில் நீ ஜெயிச்சுக்கோ, ஜெயிச்சேன்னா உனக்கு முதலிடம், தோத்து போனால் ஒன்றும் இல்லை. அப்போ நாடகமும் கூட போட்டியாக தான் நடத்தப்பட்டது. அந்த போட்டியாக நடத்தப்பட்ட அந்த நாடகங்களில் ஒரு நாடகமாக தான் சோஃபாக்கிளிஸ் இந்த நாடகத்தை நிகழ்த்தினார். இந்த நாடகத்துக்கு 2வது பரிசு தான் கிடைச்சிருக்கு. அப்போ முதல் பரிசு யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் சோஃபாக்கிளிஸ் வந்து 123 நாடகங்களை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது வெறும் 7 நாடகங்கள் தான்.
மிச்ச நாடகங்கள்லாம் எங்கே என்ன காலத்தில் அப்படி காணாமல் போயிடுச்சு. மனிதர்கள் எழுதி அல்லது வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த மாதிரி நிகழ்த்தப்பட்டு படிக்கப்பட்டு கேட்கப்பட்ட அவ்வளவோ விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்கு. அத்தனையும் தாண்டி இன்றும் நம்ம கைக்கு வந்து ஒரு திருக்குறள் கிடைச்சிருக்குது, ஒரு கம்பராமாயணம் கிடைச்சிருக்கு, ஒரு சங்க இலக்கியம் கிடைச்சிருக்கிறது, இவ்வளவு இலக்கியங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே தமிழ் சமூகம் மிக அதிர்ஷ்டம் செய்த ஒரு சமூகம். அது தன் மனதிலிருந்தே இந்த இலக்கியங்களை எல்லாம் சேகரித்து வைத்து அச்சு உருவான உடனே எல்லாத்தையும் திரும்பி அச்சு கொண்டு வந்துருச்சு. பெரும் இலக்கிய சேமிப்பு அது, சேகரம் அது. ஆனால் உலகத்தில் இப்போ கிரேக்க இலக்கியத்தில் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடியதும் அழிந்து போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 விழுக்காடு அழிஞ்சு போயிடுச்சு. சோஃபோக்கிள்ஸே என்னெல்லாம் எழுதினாரும் தெரியாது. ஏன்னா இந்த நாடக விழாவில் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாடகாசிரியரும் 4-4 நாடகங்களை நிகழ்த்தணும். இந்த 4 நாடகங்கள் ஒரு நாள், அந்த நாடகங்களில் ஏதாவது ஒரு நாடகத்துக்கு கொடுப்பாங்க. 10 பேர் இதுக்கு வந்து நீதிபதிகளாக வருவாங்க. அந்த 10 நீதிபதிகள் ஒன்று கூடி ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த நாடகங்களை பார்ப்பாங்க. நீதிபதிகள் அல்ல இதை தீர்மானிக்கக்கூடியவர்கள், 15,000 பொதுமக்கள் பார்ப்பாங்க. வெட்ட வெளியில் தான் இந்த நாடகம் நிகழ்த்துவாங்க. இந்த நாடக அரங்கத்தை நீங்கள் இப்போ போய்னா கூட ரோமில் போய் பார்க்கலாம். அந்த மாதிரியான நாடக அரங்கு திறந்த வெளியில் இருக்க ஒரு பெரிய நாடக அரங்கு இருக்குது. அதனுடைய மையத்தில் தான் நடிகர்கள் வருவாங்க, நடிப்பாங்க. 15,000 மக்கள் ஒன்று கூடி ஒரு நாடகத்தை பார்த்து அவர்களுடைய பாராட்டை பெறுவது, அவர்களால் அங்கீகரிக்கப்படுவது தான் இதனுடைய இது. 18 முறை இதில் சோஃபோக்கிள்ஸ் வந்து முதல் பரிசு பெற்றிருக்கிறார். அப்போ நிச்சயமாக அவர் வந்து அந்த அன்று இருந்த புகழ்பெற்ற நாடக ஆசிரியர்களில் மிகச்சிறந்தவராக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் என்ன ஒரு வியப்பாக இருக்குன்னா, மக்கள் ஏன் ஒன்று கூடி ஒரு துயர நாடகத்தை காண விரும்புகிறாங்க? ஏன் ஒரு ட்ராஜடி மேலே கிரேக்கத்துக்கு இவ்வளோ ஈடுபாடு அப்படின்னு பார்த்தா, ட்ராஜடின்னு சொல்லப்படக்கூடிய துயரம் தான் மனிதனை முதல்ல விசாரணை செய்ய ஆரம்பிக்குது. நீங்கள் சந்தோஷமான தருணங்களிலெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, யாரோடையாவது இருக்கிறீங்க, கூடி மகிழறீங்க, கடந்து போயிடுவீங்க. உங்களை நீங்கள் விசாரணை பண்ணிக்கிட மாட்டீங்க, உங்களோட நிறை குறைகளை நீங்கள் ஆராய மாட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் மனிதனுடைய பேச தயங்குகிற விஷயத்தை எல்லாம் பேசுவது தான் ட்ராஜடியோட முக்கியமான அம்சம். சாத்தியமே இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் மனிதனுக்கு சாத்தியமாகக்கூடியது தான் என்று விவாதிக்கிறது தான் ட்ராஜடியோட முக்கியமான அம்சம். இன்னும் சொல்லப்போனால் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படி எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா என்று நாம் வியக்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் தான் ட்ராஜடி பேசும். எல்லாம் தாண்டி இந்த ட்ராஜடிக்கு உட்படக்கூடிய, அந்த துயரத்துக்கு உட்படக்கூடிய நாயகன் அவனுடைய கடந்த காலமும் எதிர்காலத்துக்கும் நடுவில் நின்றுட்டு, எதிர்காலம் என்னாகும்னு தெரியாது, கடந்த காலம் எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியாது. அப்போ அந்த ஊசலாட்டத்தை பேசக்கூடியதாக இருக்குது. இன்னும் ரொம்ப அடிப்படையாக இருந்தால் அதிகாரத்தை பற்றி, அதிகாரத்துக்கு வந்ததை பற்றி, அன்றிருந்த ஜனநாயக சமூகம் ஒரு சாமானியனுக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்குங்கிறத பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்குது. இப்போ ட்ராஜடியை அந்த மக்கள் எவ்வளோ ரசித்ததுக்கு காரணம், அதையெல்லாம் பற்றி வேறு இடங்களில் பேச முடியாது, விவாதிக்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் கிரேக்கத்தில் ட்ராஜடி ரொம்ப புகழ்பெற்று இருந்தது. அந்த துன்பவியல் நாடகங்களை மக்கள் தேடி தேடி பார்த்து ரசித்தாங்க. பிறகு தான் காமெடின்னு சொல்லப்படக்கூடிய நகைச்சுவை நாடகங்கள் வந்தபோது கூட மக்கள் நினச்சாங்க, என்னங்க ஒன்று கூடி எல்லோரும் சிரிக்கிறதா அப்படின்னு, நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சும்மா ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக இருக்கிறதா அப்படின்னு. அப்போ அதுக்குள்ளேயும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நகைச்சுவைக்குள்ளாடியும் கூட எதை பற்றிய நகைச்சுவை, யாரை விமர்சனம் செய்வதற்காக, எதை பற்றி பேசுவதற்காக என்று நகைச்சுவை நாடகங்களுக்குள்ளாடியும் கூட ஒரு சமூக விமர்சனம் இருந்தது. அப்போ கிரேக்க நாடகங்களை இப்படியெல்லாம் வகைப்படுத்தி பார்த்திங்கன்னா, அந்த துன்பவியல் நாடகங்களுக்கு அரிஸ்டாட்டில் இலக்கணமே எழுதியிருக்காரு. என்னெல்லாம் இருக்கணும், அந்த கதை எப்படி இருக்கணும், கதாநாயகன் எப்படி இருக்கணும், கதை நிகழ்கிற களம் எங்கே நடக்கணும், இந்த கதையில் உணர்ச்சிகள் எப்படி பேசப்படணும், இந்த உணர்ச்சியினுடைய ஒவ்வொரு நிலையை எப்படி கொண்டு போய் இறுதியில் என்ன நடக்குதுங்கிறத சொல்லணும் அப்படின்னு. இந்தியாவை போலவே கிரேக்கத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவை விடவும் அங்கே கடவுள்கள் அதிகம். அப்புறம் இந்திய கடவுள்கள் போலவே அந்த கிரேக்க கடவுள்களுக்கும் ஒரு தனித்துவம் என்னென்னா, அவங்க மனித வாழ்க்கையோடு விளையாண்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மனிதர்கள் ஒரு விளையாட்டுக்கு பொம்மை. மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக, அவர்களுடைய விளையாட்டுக்கு மனிதர்களை பகடையாக்குவது தான் அந்த கடவுள்களுடைய வேலை. எல்லாத்துக்கும் கிரேக்கத்தில் கடவுள் இருக்கிறாங்க. இருந்தாலும் 12 கடவுள்கள் முக்கியமானவர்கள். அவங்க ஒலிம்பஸ்ங்கிற மலையில் வசிக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. உண்மையில் கிரேக்கத்தில் கடவுள் என்றாலே என்ன அப்படின்னா, மனிதன் செய்ய முடியாத ஒன்றை செய்வது தான் கடவுள். அல்லது மனிதனுடைய ஒரு குறிப்பிட்ட அம்சத்திற்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்றால் அவர் ஒரு கடவுள். குறிப்பாக நடனம் ஆடுறீங்கன்னா நடனத்துக்கு ஒரு கடவுள், இசைக்கு ஒரு கடவுள், கவிதைக்கு ஒரு கடவுள், வேளாண்மைக்கு ஒரு கடவுள், இடிக்கு ஒரு கடவுள், மின்னலுக்கு ஒரு கடவுள், அப்படி ஏராளமான கடவுள்கள் கிரேக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கடவுளும் இன்னொரு கடவுளோடு நெருக்கமாக இருப்பார் அல்லது பகையோடு இருப்பார். இந்த கடவுள்களுக்கு நடக்கக்கூடிய சண்டை மனிதர்கள் வழியாக நடக்கும்.
மனிதர்களை கடவுள் தேர்வு செய்து அவன் வழியாக தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சச்சரவுகளை, பிணக்குகளை, நெருக்கத்தை உருவாக்கிடுவாங்க, பிரித்து வைப்பார்கள். ஆக இந்த கிரேக்க நாடகங்களுக்குள்ளாடி கடவுள்களும் சேர்ந்து தான் வராங்க. இது மனிதர்களை பற்றிய நாடகம் மட்டுமல்ல, கடவுளை பற்றிய நாடகமும் தான். ஆனால் நம்ம கடவுள்களைப் போல அந்த கிரேக்க கடவுள்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுடைய குடும்பம் தான். கிரேக்க கடவுள்களில் வந்து காதல் பிரச்சனையால் பாதிக்கப்படாத கடவுளே இல்லை. குடும்பத்தில் அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, மனைவி, பிள்ளைகள், அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய சச்சரவுகள் என்று எல்லா மனித சிக்கல்களும், மனிதர்கள் அடையக்கூடிய பிரச்சனைகளையும் கிரேக்க கடவுள்களும் அடைஞ்சாங்க. அதனால் கிரேக்க கடவுள்கள் ஏராளமாக இருக்குது. அது அவங்களுக்கான துன்பம், புராணம், அந்த கதைகள் எல்லாம் நிறையவே இருக்குது. நாம் அதை தொட்டால் அது ஒரு பெரிய இதாக போயிடுங்கிறதுனால நான் குறிப்பாக சொல்கிறேன். அப்பல்லோ அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் தான் சூரியனுடைய கடவுள், அவர் தான் மகிழ்ச்சியினுடைய கடவுள், அவர் தான் நோயிலிருந்து விடுபடுவதற்கான கடவுள், அவர் தான் வெளிச்சத்திற்கான அதிபதி. இப்படி அப்பல்லோங்கிற தெய்வம் தான் ஒரு நகரத்தை பொறுத்தமல்ல அதனுடைய எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவர். அந்த அப்பல்லோ தெய்வத்திற்கு அது வந்து நேரடியாக மனிதனோட பேசாதுங்கிறதுனால அது தன்னுடைய வான் குரலை ஒழிப்பதற்காக ஒரு மையத்தை வச்சுருந்தது, டெல்ஃபி அப்படின்னு பேர். அங்கே போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தெய்வ வாக்கை கேட்கலாம். அங்கே போய் அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து நிமித்திகம் சொல்கிறவர்னு சொல்லி பேர். அந்த நிமித்திகரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெய்வ வாக்கை கேட்டு என்ன நடக்கப் போகுதுங்கிறத சொல்லுவாங்க. தெய்வங்கள் மனிதர்களோடு பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லும், எல்லா தெய்வங்களும் எல்லாத்தையும் சொல்லிடாது. அது சில குறிப்புகளை சொல்லுது, சில அறிகுறிகளை சொல்லுது, சில நேரம் பாதி சொல்லி பாதி சொல்லாது. காரணம், தெய்வத்தாலேயே மனிதன் இயங்கினானாலும் தெய்வமே மொத்தமாக அவனோட வாழ்க்கையை வழி நடத்திடாது. அவனையே அந்த மெனக்கெட வைக்கும், அந்த சிக்கல்களுக்குள் கொண்டு போய் அவனை தள்ளும், மீட்சியையும் அது தரும். ஆக அவர்கள் வந்து ஒரு தெய்வ வாக்கை கேட்டு தெய்வ வாக்கிலிருந்து தான் தன்னோட வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருந்தாங்க. இந்த நாடகத்திலும் அப்படி தெய்வ வாக்கு கேட்கப்படுது. இந்த ஒடிபஸ் அல்லது இடிபஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த அரசன், அந்த அரசனுடைய வாழ்க்கை கதை என்பது நமக்கு தான் தெரியாதது. கிரேக்க மக்களுக்கு எப்படின்னா எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். ஏராளமான முறை அவர்கள் அந்த கதையை கேட்டிருக்காங்க, நாடகமாக நிகழ்த்தி பார்த்துருக்குறாங்க. அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு அரசன் தான் அவன். அப்போ இந்த நாடகம் பார்க்க வந்தவர்களுக்கு, இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது, ஆனால் நாடகம் பார்க்க வந்த காலத்தில் அதாவது இன்றைக்கிலேருந்து ஒரு 2500 வருடத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, அந்த 430வது ஆண்டில் தான் அந்த நாடகம் நிகழ்த்தப்பட்டிருக்கு, கிறிஸ்து யுகத்துக்கு முன்னாடி. அப்போ அப்போது இந்த நாடகம் பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கெல்லாம் அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியும், அவனுடைய விதி என்ன செய்யும்னு தெரியும், அவன் கதை தெரியும், எப்படி நடக்க போகுதுன்னு தான் தெரியாது. அதில் தான் சோஃபக்லேஸருடைய தனித்துவம் இருக்கிறது. இந்த நாடகத்தை அவர் எப்படி எழுதினார், எப்படி கொண்டு போகிறார்? நாடகம் தொடங்குகிற நேரத்தில் அந்த முதல் காட்சியில் மொத்தமே 1530 வரி தான் அந்த நாடகம். 1530 வரி அப்படின்னா இன்றைக்கி ஒரு நீள் கவிதை மாதிரி தான் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு நீள் கவிதையை போல தான் ஒரு ஒட்டுமொத்த நாடகத்தையும் எழுதியிருக்கிறாங்க. அன்றைக்கு நாடக ஆசிரியர்களுக்கு நாடக ஆசிரியர் என்ற பெயரே கிடையாது, அவர் பெயரே போயட், கவிஞன் தான். 19வது நூற்றாண்டு வரை நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருந்தது. நாடக ஆசிரியர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் கவிஞர்கள் தான். அவர் மிகச்சிறந்த கவிஞர்கள், நல்ல கவிதை எழுதுவாங்க, பாடல்கள் எழுதுவாங்க, நாடகமும் எழுதுவாங்க. அப்போ கவிஞனுக்கும் நாடகம் எழுதுகிறவருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்று. மாறாக என்ன இருந்ததுன்னா, நகைச்சுவை நாடகம் எழுதுபவர்களுக்கும் இந்த ட்ராஜடி எழுதுகிறவர்களுக்கும் வேறுபாடு இருந்தது. அவர்கள் தனி வகையாக அறியப்பட்டார்கள், நகைச்சுவை நாடகம் எழுதுகிறவங்களுக்கு. சோஃபக்லீஸ்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய நாடக ஆசிரியராக இருந்தார். இப்படி துன்பவியல் நாடகத்துக்கு அவர் புகழ்பெற்றிருந்தாருங்கிறதுனால இந்த இடிப்பசனுடைய கதையை மக்களுக்கு தெரியும் என்பதனால் அவர் நாடகத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே இந்த நாடகத்தை ஒரு அழகாக கட்டமைச்சிருக்கிறார். அதுதான் இதோட மிகச்சிறப்பு. பொதுவாக கிரேக்க நாடகத்தில் 3 நடிகர்களுக்கு தான் அனுமதி உண்டு. அதுலேயும் பழைய நாடகங்கள்லாம் ஒரு நடிகர் தான் வருவார். அந்த நடிகரே என்ன செய்வார் அப்படின்னா, முகமூடி அணிந்து கொண்டால் ஒரு கதாபாத்திரம், முகமூடி அணியாவிட்டால் ஒரு கதாபாத்திரம். அந்த அவருடைய இயல்பிலிருந்து அவர் வேறு ஒன்றாக மாறப்போகிறார் என்றால் ஒரு முகமூடி அணிந்துக்கிடுவார். முகமூடி என்பதற்கே முகம் என்று தான் கிரேக்கத்தில் பொருள். நம்ம அந்த மூடியெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. மனித முகம், இன்னொரு முகம், இன்னொரு முகத்தை இந்த முகத்தின் மீது நீங்கள் பொருத்தி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் வேறு மனிதனாயிடுவாங்க. அந்த இரண்டு மனிதர்களாக மாறி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுகிற நாடகம் உண்டு. 3 கதாபாத்திரங்கள் வரைக்கும் அனுமதிப்பாங்க. இந்த நாடகத்திலும் பிரதானமாக 3 பேர் தான் பேசுவாங்க. மற்றபடி கோரஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்ந்து இசைக்கக்கூடிய பாணர்கள் வருவாங்க. இந்த கோரஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரஸில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம்
ஒரு மனசாட்சி போன்றவர்கள்னு வச்சுக்கலாம். நம்ம ஊரில் சொல்கிறாங்களே நாலு பேர், ஏதாவது ஒன்றா நாலு பேர் வருவாங்க ஐயா அப்படின்னு, அந்த நாலு பேருக்கு பதிலாக அங்கே ஒரு பத்து பேர் வருவார்கள். அந்த பத்து பேரும் வேறு வேறு வகையைச் சேர்ந்தவர்கள், நீதிமான்களாக இருப்பார்கள், ஆசிரியர்களாக இருப்பாங்க, தத்துவம் படித்தவர்களாக இருப்பாங்க, அந்த ஊரினுடைய முக்கிய பிரமுகர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய பிரதிநிதிகளைப் போல தான் அந்த கோரஸ் இருக்கும். கோரஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடகத்தை வழிநடத்தும், கேள்வி கேட்கும், சந்தேகம் கேட்கும், இனி என்னாகும் என்று அதை எடுத்துரைக்கும். அப்போ கோரஸும் அந்த நடிகருக்கும் இடையிலன்னா, ஒரு நடிகருக்கும் மனசாட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை போல, ஒரு சமூகத்திற்கும் அந்த நாடகத்திற்குமான உறவை போன்றதான் அந்த கோரஸ். அப்படி தான் இந்த நாடகத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு மதகுரு மக்களை அழைச்சிட்டு வர்றார். அரசனுடைய சபைக்கு வந்து அரசன் முன்னாடி மன்றி இட்டு கேட்குறாங்க, என்ன அப்படின்னா, பிளேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருந்தொற்று பரவிய காலமாக இருக்குது, தேசமெங்கும் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி மக்கள் கொத்து கொத்தாக மடிகிறாங்க, குழந்தைகள் பெறலை, இன்னொரு பக்கம் நிலம் விளையலை, எல்லாம் பொய்த்து போயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு அழிவுலேருந்து எங்களுக்கு மீட்சி இல்லையா, எங்களுக்கு மீட்சி தருவதற்காகத்தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம்னு கேட்குறாங்க. நாடகத்தில் வரக்கூடிய அந்த இடிபஸ் முதல் காட்சியிலேயே அந்த மக்களை பார்த்து எப்படி அழைக்கிறான் அப்படின்னா, என் மக்களே, என்னுடைய செல்வங்களே, என்னுடைய புதல்வர்களே அப்படின்னு தான் அழைக்கிறான். என்னுடைய குடிமக்களே என்று அழைக்கிறதில்ல அவன், என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய செல்வங்களே என்று தான் அவன் அழைக்கிறான். அப்படின்னா அவனுக்கு அந்த மக்கள் மீது எவ்வளவு நெருக்கம் இருக்குது அப்படின்னா, எல்லோரும் என்னோடய பிள்ளைங்கள் மாதிரி தான், உங்கள் கஷ்டத்தை சொல்கிறக்காக என்கிட்ட வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள் உங்களோட கஷ்டம் என்னன்ட்டு அவன் எப்படி கேட்ட உடனே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்குன்னு தெரியும், நான் எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கேங்கன்னு தெரியும். சொல்லிட்டு முதல் காட்சியிலேயே இடிப்பை சொல்கிறான், உங்களுக்கு உங்கள் துயரம் ஒவ்வொருவருக்கானது, ஆனால் எனக்கோ எல்லோருடைய துயரமும் சேர்ந்தது, நான் எல்லோருடைய துயரத்திற்காகவும் சேர்ந்து வருந்தக்கூடியவன். யாரோ ஒருத்தன் பகலில் தூங்கிட்டு இருக்கான், அவனை முழிக்க வச்சு நீங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறது போல என்கிட்ட சொல்ல வேண்டாம், எனக்கு முன்பாகவே தெரியும் இப்படி பெருந்தொற்று வந்திருக்கு, இந்த தொற்றின் காரணமாக இவ்வளோ பெரிய அழிவு வந்திருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதற்கு என்ன தீர்வு என்பதை நான் விசாரித்து சொல்வதற்காக ஒருத்தரை அனுப்பியிருக்கிறேன். எங்கே அனுப்பியிருக்கிறேன், நான் சொன்னேன் இல்லையா, அப்பலோ தெய்வத்தினுடைய அந்த வான் குரலை ஒழிக்கக்கூடிய தெய்வ வாக்கு கேட்பதற்காக அனுப்பியிருக்கிறேன். யாரை அனுப்பியிருக்கிறான், அவர் மனைவியினுடைய சகோதரனான கிரியோனை அனுப்பியிருக்கிறான். அப்போ இவன் முன்னாடியே இப்படி வரும், வந்தால் மக்களுக்கு இது செய்யணும், இது செய்தால் இதிலேருந்து மீட்சி ஆகும்ங்கிறதுக்காக ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கிறான். அவன் சொல்கிறான், அவன் வரட்டும், நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கங்கிற நேரத்தில் அவன் வர்றான். அவன் வரும்போதே அவன் ஒரு நற்செய்தியைத்தான் கொண்டு வரான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக ஒரு மாலையை சூடி வரான். அந்த மாலையிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா, அவன் வந்தவன் நல்ல செய்தி தான் கொண்டு வரான் அப்படின்னு. ஆனால் அவனை பார்த்து மன்னர் கேட்குறாரு, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிற, என்ன தெய்வ வாக்கு, அந்த தெய்வம் என்ன சொன்னது, அந்த வாக்கை சொல்லுன்னப்போ அவன் சொல்கிறான், இந்த வாக்கை உங்களிடம் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன், மக்கள் முன்னாடி இல்லை அப்படின்னு. கிடிப்பை சொல்கிறான், இல்லை இல்லை, எதுவாக இருந்தாலும் மக்கள் முன்னாடியே சொல்லு, ஏனென்றால் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நான் அல்ல இந்த மக்கள், இந்த தேசத்துக்கு ஒரு நெருக்கடி என்றால் அந்த நெருக்கடியிலிருந்து நம்மை இவர் விடுவிப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் பதில் தேவை, சொல்லு அப்படின்னப்போ அவன் சொல்கிறான், இந்த தேசத்தை உங்களுக்கு முன்னாடி லேஸ் என்ற ஒரு அரசர் வாழ்ந்தார், அவர் தான் ஆட்சி செய்தார், அந்த லேஸ் கொல்லப்பட்டார், இந்த தெய்வம் சொல்லுது அவரை யார் கொன்றார்களோ அந்த கொன்றவனை கண்டுபிடித்து இந்த நாட்டிலிருந்து தண்டனை கொடுத்து அவனை ஒன்று பழி வாங்கணும் அல்லது வெளியே அனுப்பணும், அவன் இருப்பதால் தான் இந்த பெருந்தொற்று வந்திருக்குன்னு சொல்லுது. இப்போ நாடகம் ஆரம்பித்த ஐந்தாவது நிமிடமே கொலையாளியை தேடுகிற ஒரு விஷயம் தொடங்கியது. யார் கொலையாளி, யார் லேசை கொன்ற கொலைகாரன், அவன் இங்கே எங்கே வாழ்கிறான், அவனை எப்படி கண்டுபிடிப்பது, அவன் யார், இந்த கேள்வியை நாடகம் எழுப்புகிறது. இந்த கேள்வியின் வழியாக அந்த நாடகத்துக்கு பின்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதைக்காக பேசுகிறக்காக தான் இந்த நாடகத்தை தேர்வு செய்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய தொற்று நோய் உருவாகும் போது எங்கோ யாரோ குற்றம் செய்திருப்பார்கள்னு ஏன் நினைக்கிறோம், எல்லா நோய்க்கு பின்னாடியும் அந்த நோய் சாதாரணமாக உருவாகவில்லை, தவறு தான் நோயாக உருவாகிறது என்ற எண்ணம் நமக்கு ஏன் இருக்குது. வீட்டில் ஒருத்தருக்கு முடியலையா, நம்ம நினைக்கிறோம் இவர் ரொம்ப நாளாக ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதுதான் இப்படி வந்துடுச்சு. ஒருவர் மிக மோசமாக வாழ்க்கை முழுக்க நடத்துகிறார் என்றால் மக்கள் என்ன சபிக்கிறார்கள் என்றால், கண்டிப்பாக உனக்கு நோய் வந்து முடியாமல் போய் உன்னுடைய உடல் நலம் கெட்டுத்தான் நீ சாவா. நோய்க்கும் குற்றத்திற்கும் என்ன தொடர்பு,
ஏன் குற்றம் ஒரு நோயின் பின்னால் இருக்குன்னு நம்புறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, எங்க கிராமம் பக்கம் போய் இப்படி எல்லாம் தொற்று நோய் வந்திருக்குன்னு கேட்டா என்ன பாவம் பண்ணாங்களோ, கொஞ்சம் பாவமா பண்ணியிருக்காங்க. அப்ப அவர்களுக்கு தெரிகிறது எங்கெங்கோ நடந்த தவறுகளினுடைய உச்சம்தான் ஒரு நோயாக வெளிப்படுகிறது. நோய்க்கு அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கு, நோயை கட்டுப்படுத்துவதற்கு அறிவியல் பூர்வமான வழிகள் இருக்கு, மருத்துவ ரீதியாக அதை மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மனது என்ன சொல்கிறது என்றால் ஏதோ ஒரு தவறு தான் ஒரு பெருந்தொற்றாக உருக்கொள்கிறது. இப்ப இந்த கொலையாளியை கண்டுபிடிச்சு அந்த நாட்டிலிருந்து வெளியே நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லது அவனை கொன்று விட்டால் அந்த நாட்டிலிருந்து பிளேக் போன்ற ஒரு பெருந்தொற்று மறைஞ்சிரும்னு எப்படி மக்கள் நம்புறாங்க? 2500 முன்னாடி வருடத்துல வாழ்ந்ததுனால அந்த மக்கள் அறிவற்றவர்களா அப்படின்னா இல்லை. அவர்கள் ஜனநாயகத்தை உருவாக்கியவர்கள், மிகப்பெரிய பண்பாட்டினுடைய நாயகர்களாக இருந்தவர்கள், அவ்வளவு அற்புதமான கவிதையை எழுதியவர்கள். அன்றைக்கு இருந்த கிரேக்கத்து மக்களினுடைய அவர்களுக்கு இருந்த இனப்பற்று மொழிப்பற்று என்பது மிகப்பெரியது. ஆனால் அந்த மக்கள் தான் இப்படி ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள், தவறுதான் மனிதனுடைய எல்லா நோய்க்கும் முக்கியமான காரணம். இது வெறும் மூட நம்பிக்கை என்று நாம் ஒதுக்கிட முடியாது. அறிவியல் பூர்வமாக எல்லா விளக்கங்களை கொடுத்தாலும் ஒரு தனி மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நீங்கள் அறியாமல் செய்கிற தவறு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும், அந்த தவறு உங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் உங்கள் உடலில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தனி நபருக்கு இப்படி ஏற்படுத்துவது போல ஒரு சமூகத்திற்கும் அது ஏற்படுத்தும். யோசித்து பார்த்தால் 20ஆம் நூற்றாண்டு செய்த மாபெரும் தவறுகளினுடைய ஒரு பேர் எழுச்சிதான் இந்த தொற்று நோயா ஒரு தெரியல. ஆனால் சாமானிய மனுஷன் அப்படி தான் நினைக்கிறான். என்ன அப்படின்னா, இந்த நூற்றாண்டில் எவ்வளவு பாவமையாக பண்ணியிருக்கானுங்க, எவ்வளவு ஒடுக்குமுறைகள், எவ்வளவு உயிரிழப்புகள், எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு ஆயிரம் அப்பாவிய ஏழை எளிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஏதேதோ காரணங்களால் நடந்த எல்லா தவறுகளுக்கும் ஒரு பதிலடியா? இன்னொரு பக்கம் பார்த்தால் எந்த தெய்வதாட்சியமும் இல்லாமல் வெறும் சுயலாபங்களுக்காக இயற்கையை நாம் சூறையாடணும் இல்லையா? காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது, நீர்நிலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது, மனிதன் தன்னோட பேராசையினோட உச்சத்தில் இயற்கையை ஒரு 2000 ஆண்டுகளாக அழித்ததும் இந்த 100 வருஷத்தில் அழித்ததும் ஒன்று. ரிச்சர்ட் அட்டன்பரோவினுடைய அந்த டேவிட் அட்டன்பரோவினுடைய அந்த ஆவணப்படத்தில் பாருங்க, அந்த ஆவணப்படத்தில் அவர் காட்டுகிறார் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு பெரிய ஒரு இரும்பு கரம் கொண்டு நாம் வலிச்சு 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 அதை மொத்தமாக சூறையாடி சாப்பிட்டே இருக்கும். ஒரு காடு முழுக்க அப்படியே அழித்து ஒழிக்கப்படுது, ஒன்றுமே இல்லை, மழைக்காடுகள் அது, அங்கிருந்த பசுமையே போயிடுது. அப்போ இயற்கை தான் உங்களுடைய தவறுகளுக்கெல்லாம் திரும்பி ஒரு தண்டனையாக, வெளியே ஒருத்தர் நடமாட முடியாது. ஒட்டுமொத்த உங்களுடைய எல்லா வாகனங்களையும் ஒரு சொடக்கு போடுற நிமிடத்தில் அது நிறுத்திடுச்சு. உங்களுடைய எல்லா நீர்நிலைகளையும் ஒரு 6 மாத காலத்துக்கு அது மொத்தமாக தன் கைவசம் வச்சுக்கிடுச்சு. அப்போ இந்த இயற்கை தான் இப்படியான ஒரு பெருந்தொற்றை உருவாக்கி சமநிலை செய்து கொள்கிறதா? அறிவியல் இதற்கான விளக்கங்களை எல்லாம் கொடுக்கட்டும், ஆழ்வர்களுக்கு அந்த விளக்கங்கள் எல்லாம் தேவைப்படட்டும், அல்லது மக்களுக்கே கூட அதுவும் தேவைதான். ஆனால் ஒரு சாமானிய மனிதனோட மனதில் ஒரு கேள்வி எழுகிறது, ஆயிரக்கணக்கான வருடங்களாக அப்பப்போ இப்படி ஏதோ ஒரு பெருந்தொற்று வருது. அப்படி பெருந்தொற்று வரும்போதெல்லாம் கொத்து கொத்தாக மக்கள் மடிகிறார்கள். இந்த மரணம் மக்களுக்கு தெரியும், இந்த மரணத்திலிருந்து விடுபடவும் தெரியும். ஆனால் காரணம் என்ன? இந்த நாடகம் ஒரு காரணத்தை விவாதிக்கிறது என்ன என்றால், ஆழ்பவர்கள் செய்கிற தவறு என்பது மக்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுகிறது. அதனால தான் ஆழ்பவனை பார்த்து கேட்கறது, நீ அறிவாளி, ஞானமுடையவன், எல்லாவற்றையும் தாண்டி இந்த நகரத்தையே ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருந்தது என்ன அப்படின்னா, இந்த நகரத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. ஸ்பிங்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வினோத விலங்கு ஒன்று இருந்தது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்ணினுடைய தலையும் சிங்கத்தினுடைய உடலும் கொண்ட வினோதமான ஒரு விலங்கு. அந்த விலங்கு கேள்வி கேட்கும், பதில் சொல்லலை அப்படின்னா கொன்றும் உங்களை. அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஸ்பிங்ஸ் என்பது ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கி எல்லோரையும் கொன்றிருந்த நேரத்தில் அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அந்த ஸ்பிங்ஸை தானே, அது வந்து பதில் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுனா, தானே தன்னை தற்கொலை பண்ணி செத்து போயிடும். அப்படி அதனுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது நீ தானே இடிப்பஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இடிப்பஸ் ஒரு ஞானி, இடிப்பஸ் ஒரு அறிவாளி, அவன் யாராலும் தீர்க்க முடியாத ஒரு பெரும் புதிரை தீர்த்துருக்கிறான். என்ன புதிரையை அது வந்து போட்டது? அந்த ஸ்பிங்ஸ் வந்து இடிப்பஸ்ட்டை கேட்டது என்ன அப்படின்னா, 4 காலில் நடக்க ஆரம்பித்து 2 கால்களில் நடக்க ஆரம்பித்து பிறகு 3 கால்களில் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விலங்கு எது அப்படின்னு கேட்டது. அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னான், மனிதன்.
மனிதன் என்பவன் தான் பிறக்கும்போது குழந்தையாக இருக்கும்போது நான்கு கால்கள், அதுக்கப்புறம் ரெண்டு கால்கள், வயதான பிறகு ஒரு கையில் ஒரு கோல் ஊன்றி மூன்றாவது கால் வழியாக நடக்கிறான். அது விடையை அறிந்தவுடனே செத்துருச்சு. இவ்வளோ ஆயிரம் புதிர்களை போட்ட அந்த ஸ்பிங்ஸ் ஏன் பதில் சொன்ன உடனே இறந்து போயிடுது? முக்கியமான காரணம் அது விடை தேடி அல்ல, அது அது காலம்தான் அந்த கேள்வியை உனக்கு எழுப்புகிறது. இது மனிதர்கள் முக்கியமான யுகம். கிரேக்கத்தில் தான் மனிதன் மிக முக்கியமானாக இருந்தான். மனிதனை கொண்டுதான் இயற்கை அழைக்கப்பட்டது. மனிதனை கொண்டுதான் எல்லா வாழ்க்கையினுடைய அத்தனை முடிவுகளும் மனிதன் என்ற அளவுகளால் தான் அழைக்கப்பட்டது. அதனால் ஒரு வார்த்தை சொல்கிறான், மனிதன். அப்போ மனிதன் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மையமாக மாறிய ஒரு காலம். மனிதன் எந்த அளவுக்கு இருந்தான் அப்படின்னா, சுதந்திரமான, ஜனநாயகபூர்வமான, அதிகாரத்தை கூட மக்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்பது போல ஒரு ஜனநாயகபூர்வமான ஆட்சி முறை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான் இல்லையா? அந்த காலத்தின் குரலாக அந்த ஸ்பிங்ஸுக்கான பதிலை ஒலிக்கிறார் இடிப்பஸ். இந்த இடிப்பஸ் கதை இந்த நாடகத்தினுடைய தொடர்பே இல்லாமல் தனியாக இப்போதே நடந்த கதை. சோஃபோக்லீஸ் தான் அது ரெண்டையும் ஒன்று சேர்க்கிறார். ஏன் ஒன்று சேர்க்கிறார்னா, அதுதான் ஒரு படைப்பாளியினுடைய மிகப்பெரிய ஒரு அழகான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு பெரும் புதிரை விடுவித்து அந்த புதிரிலிருந்து மக்களை காப்பாற்றிய நீ, உன் வாழ்க்கையே ஒரு புதிராக போகிறதப்பா. இருப்பதிலே மிகப்பெரிய புதிர் யார் என்றால் நீ தான். நீ வேறு ஒருவருடைய புதிருக்கு விடை சொல்லலாம், உன் வாழ்க்கையினுடைய புதிருக்கு என்ன விடை தேடப்போகிறாய் அப்படின்னு கேட்குது. அந்த பதிலை வச்ச உடனேயே, அந்த புதிரை வச்ச உடனே அது அப்படியே இவனை நோக்கி திரும்பிடுச்சு. அப்போ அந்த அவன் சொல்கிறான், வந்து கொலையாளின்னு யாரோ இருக்காங்க, அந்த கொலையாளியை கண்டுபிடித்து நாம் அனுப்பிடணும் அப்படின்னு. இவ்வளோதானா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, ஒரு அரசனுக்கு எளிதாக செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ அந்த மன்னர் எப்போ கொல்லப்பட்டார், எங்கே கொல்லப்பட்டார், அவருடைய அந்த மரணத்துக்கு யார் காரணமாக இருப்பார்கள்ங்கிற அந்த கேள்விகளை எல்லாம் எழுப்ப ஆரம்பிக்கிறான். மன்னர் எங்கே கொல்லப்பட்டார் அப்படின்னா, மன்னர் இங்கிருந்து வெளியே போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு மூன்று பாதைகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் கொல்லப்பட்டார். யாரோ வழிப்பறி செய்பவர்களால் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் யார் கொண்டார்கள்னு தெரியலை, சாட்சிகளே இல்லையான்னு கேட்குறாரு. ஒரே ஒரு சாட்சி இருந்தார், ஒரு இடையன் தான் அதுக்கு சாட்சியாக இருந்தான், ஆனால் அவனும் இப்போ இல்லை. அதனால் அவரை யார் கொண்டார்கள்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு தடையும் இருக்கும் என்றால், ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த பார்வையற்ற மனிதன் ஆருடம் சொல்லக்கூடியவன். அவன் வழியாக தெய்வங்கள் தெய்வ வாக்கினை அவனுக்கு வெளிப்படுத்தும். அவனால் காலத்தின் வழியாக முன்னுணர்ந்து சொல்ல முடியும். அப்படி ஒருத்தர் இருக்கிறான். அவனை அழைச்சிட்டு வந்து கேட்டீங்க என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, உடனே அவனை அழைச்சிட்டு வா, யார் கொலையாளி என்று கேட்டு உடனடியாக அந்த கரையை நீக்கிடுறேன் அப்படிங்கிறார். இந்த நாடகம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, கடந்த காலத்தின் கரைகளை நீக்காமல் நீங்கள் வாழவே முடியாது. கடந்த காலத்தின் கரைகள் நீங்கள் நினைப்பது போல் அப்படிலாம் இல்லை. யாரோ இறந்துட்டாங்க, இறந்து போனால் அதை தொடர்ந்து நடந்த அத்தனை அரசியல் மாற்றங்களும் இன்றிருந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது. அதான் அன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. அந்த அரசனுடைய மரணத்தின் பின்னால் என்ன மர்மம் இருக்கிறது அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் எப்படி கொல்லப்பட்டான் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறான். கேள்வியை எழுப்பினதோடு அவருக்கு பதில் என்ன, பதிலை தேடுவோம். பதில் யாரோ ஒருவருக்கு தெரியும் என்றால் அவரை அழைத்து வாருங்கள் என்று அவரை அழைத்து வர வைக்கிறான். அந்த பார்வையற்ற மனுஷன் வரான். அவன் மன்னரின் முன்னாடி வந்து நின்று சொல்கிறான், நீங்கள் விடையை தெரிந்து கொண்டு ஒன்றும் ஆக போகிறதே இல்லை, வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்போ உடனடியாக மன்னர் கேட்குறார், என்னென்னா அப்படின்னா, குற்றத்தில் உனக்கு துணை இருக்கும், உண்மையை தெரிந்து கொண்டு உண்மையை வெளிப்படுத்த வேண்டாம் என்று மறைக்கிறாய் என்றால் உனக்கு அந்த குற்றத்தில் பங்கு இருக்கும். ஆனால் நிச்சயமாக நீ செய்திருக்க முடியாது, என்னென்றா நீ பார்வை இல்லாதவன். ஆனால் யாரோ செய்ததற்கு உடந்தையாக இருந்திருக்கலாம்ல, நீ சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அந்த பார்வையற்ற அந்த தீர்க்கதரிசி போன்ற ஆரிடம் சொல்லுகிறவன் சொல்கிறான், எப்போதுமே மனிதனுக்கு பயன்படாத ஞானம் என்பது தேவையில்லாதது. விஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரும் ஞானம் மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். பயனற்ற ஞானத்தால் என்ன பிரயோஜனம், வேண்டாம், தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட வேண்டாம் அப்படிங்கிறான். ஆனால் அவன் வலியுறுத்தி திரும்ப திரும்ப கேட்கிறான், நீ வந்து பார்வை இல்லாதவன், ஆனால் உன் வழியாக கடவுள் உண்மையை சொல்கிறார் என்றால் அந்த கடவுள் அந்த உண்மையை என்னிடமே சொல்லட்டுமே, சொல்லு எதுவாக இருந்தாலும். அவன் மறுக்கிறான், பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் மன்னருடைய கெடுபிடி, கோபம், கோபப்படும் போதெல்லாம் அவன் ஒரு விஷயத்தில் உறுதியாக சொல்கிறான், என்னென்னா, யாரோடு சேர்ந்து எந்த சதியும் செய்யணும்னு எனக்கு அவசியமே இல்லை,
அதிகாரத்தோடு எனக்கு ஒரு பயமும் இல்லை. எல்லாம் தாண்டி நான் உண்மையை சொன்னால் அந்த உண்மை உன்னை பாதிப்பதாக இருக்கும், வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போவும் அவன் கேட்குறான், என்ன என்ன உண்மை பாதிச்சிடும் சொல்லிவிட்டு உடனடியாக இந்த மன்னர் இடிப்பஸுக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த கிரியன்தான் இப்படி ஒருத்தனை வந்து துணைக்கு வைத்துக்கொண்டு ஒரு கொலையை செய்து ஆட்சிக்கு வருவதற்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கான். தன் உடன் இருப்பவர்களை சந்தேகப்படுவது தான் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே. அதிகாரம் என்ன செய்யும்னா, அடுத்த நிலையில் இருப்பவரை எப்போதுமே சந்தேகத்திலேயே பார்த்துட்டே இருக்கும். அதுவும் அதே குடும்பத்தை சேர்ந்தவர், இவருக்கே அரச பதவிகளுக்கு பங்கு இருக்குது, ஆனால் ஒதுங்கி இருக்கிறான்னா அவன் மேலே சந்தேக கண்ணுடைய தான் இருக்கு. அவனை உடனடியாக அவன் கூட தான் சேர்ந்துட்டியான் இல்லைங்கிறார். அப்போ இடிபஸ் ஒரு மிக அழகான வாசகத்தை சொல்கிறான், என்ன அப்படின்னா, உன்னை போன்ற பார்வை இல்லாதவனுக்கு ஒட்டு மொத்த வாழ்க்கையும் ஒரு நீண்ட இரவு தானே அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒரு அழகான வரி பாருங்கள். பார்வை இல்லாதவர்களுக்கு ஒட்டு மொத்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட இரவு தான். தனித்தனியான நமக்கெல்லாம் ஒரு இரவு இருக்குது, காலை ஆயிடுது, காலை ஆன உடனே வேறு ஒரு உலகம் இருக்குது. அவர்களுக்கு ஒட்டு மொத்த வாழ்க்கையும் ஒரு நீண்ட இரவு தானே. அந்த நீண்ட இரவில் இருக்கக்கூடிய உன்னால் என்ன சொல்ல முடியும்? அதனால் நீ பதில் சொல்கிறத எனக்கு ஒன்றுமே இல்லை சொல்லு அப்படின்னு உடனடியாக அந்த ஆள் பதில் சொல்கிறான். என்ன அப்படின்னா, பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய என்னை நீ சொல்லணும்னு இது பண்ணால், நான் உன்னை பார்த்து பயப்படலை, நான் தெய்வத்துக்கு தான் பயப்படக்கூடியவனாக இருக்கேன். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், கண் இருந்தாலும் பார்வை இல்லாதவனாக இருப்பவன் நீ தான். எவன் தன் குற்றங்களை தான் அறிந்து கொண்டும் அறியாதவனைப் போல இருக்கிறானோ அவன்தான் பார்வை இல்லாதவன். எவனுக்கு தன்னுடைய குற்றங்களே தானே மறந்து போய்விடுகிறதோ அவன்தான் பார்வை இல்லாதவன். தன்னுடைய குற்றம் என்ன என்றே அவனுக்கு தெரியல. அப்போ அவன் உடனே கேட்குறான், உன் செய்த குற்றம் என்னன்னு உனக்கே தெரியலையே, நீ தான் பார்வை இல்லாமல் இருக்கிற, நான் அல்ல என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், உன் பிறப்பினுடைய ரகசியம் உனக்கு தெரியுமா? உன் தந்தை தாய் யாருன்று உனக்கு தெரியுமா? நீ யாரை மணந்து கொண்டிருக்கிறாயோ அந்த திருமணத்தின் பின்னால் என்ன இருக்கு என்று தெரியுமா? எதுவுமே தெரியாது உனக்கு. ஆனால் நீ என்னை பார்த்து சொல்கிற, நான் ஒரு அந்தகன், எனக்கு பார்வை இல்லை, உலகம் தெரியாது என்று. கண் தெரிவதால் மட்டும் உண்மையை தெரிந்து கொண்டு விட முடியாது. உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் இந்த புறக்கண்களை தாண்டி நீங்கள் உள்ளுணர்வின் வழியாக, ஞானத்தின் வழியாக, ஆராய்வதின் வழியாகத்தான் அடைய முடியும்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், பட்டவத்தனமாகவே சொல்கிறேன், தேடப்படுகிற அந்த கொலையாளி நீ தான். இந்த தேசம் யாரை குற்றவாளி என்று கருதுகிறது என்றால் நீ தான். நீ தான் அந்த கொலையை செய்தவன். நீ தான் அந்த மாதிரியான ஒரு முச்சந்தியில் வைத்து ஒருவரை வழிமறித்து கொன்றாய். நீ குற்றவாளி, கொலையாளி, இதுதான் உண்மைன்னு சொல்லணும். அப்போ இந்த கதை எப்படி திரும்புது பாருங்கள். இதுவரைக்கும் ஒரு துப்பறியும் நாவலில் கூட நம்ம இப்படி திரும்பின வந்ததே கிடையாது. கொலையாளியை தேடி ஒருவன் புறப்படுகிறான், அவன்தான் கொலையாளி. நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறவன் இன்னொருவன் அல்ல, நீங்கள் தான் அந்த குற்றவாளி. தெரிந்த உடனே அவன் அதிர்ச்சிக்குள்ளாகிறான். நீ வந்து பொய் சொல்கிற, குற்றம் சுமத்துற, அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு இல்லாத விஷயங்களை சொல்கிற, நான் அல்ல அப்படின்னு அவன் சொல்கிற, தேவையே இல்லை, இதுதான் உண்மை, நான் கிளம்புறேன், உன்னை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், நீ அழைத்ததால் வந்தேன், அழைத்ததால் உண்மையை சொன்னேன், அவ்வளோதான், போயிடுறான். ஆனால் இப்போ மக்களுக்கு தான் ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன அப்படின்னா, இந்த மன்னனை நம்பி, இவன் தன்னை காப்பாற்றுவான் நம்பி, இவனிடம் போய் நம்ம கொலையாளியை தேட சொன்னால் இவன் தான் கொலையாளின்னு சொல்லுதே. சொல்வது தெய்வ வாக்கு, தெய்வங்கள் போய் சொல்லுமா? ஆனால் மன்னனோ மிக நல்ல மன்னன், மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்து ஆருடம் கேட்கிற அளவுக்கு நல்லவன். எல்லாம் தாண்டி இந்த காட்சியில் பாருங்கள், ஒரு சாதாரண பார்வை இல்லாத ஒரு மனிதன் மன்னர் முன்னாடி வந்து நின்று கொண்டு அவ்வளவு வெளிப்படையாக மன்னரை பார்த்து சொல்கிறான், நான்லாம் உன்னை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஜனநாயகம் நண்பர்களே, அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறதுன்னா, ஆளுகிற மன்னன் முன்னால் போய் நின்று கொண்டு வெறும் ஆளாக பார்வை இல்லாமல் இருந்தாலும் கூட தைரியமாக உண்மையை சொல்லி நீ தான் குற்றவாளி என்று சொல்லுகிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறதே, அதன் பேர் தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தின் பேரால் அவன் சொல்கிறான், உண்மை இதுதான், நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இதுதான் நடந்த உண்மை. அப்போ அந்த மன்னருக்கு தான் ஏற்றுக்கொள்ள தயக்கம். இன்னொரு பக்கம் மன்னருக்குள்ளாடி இவ்வளவு காலமாக ஒரு கருமேகம் போல இருந்த தன்னை சதி செய்து பதவியிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவார், அது யார், தன் மனைவியினுடைய சகோதரனான கிரியனே பண்ணிவிடுவான்னு நினச்சிட்டு இருந்தது வெளிப்பட்டுருச்சு. அது வெளிப்பட்ட உடனே இப்போ அவன் வந்து வரான், மக்களுக்கு குழப்பம் நடக்குது. அவனே வந்து சொல்கிறான், ஒருவனை சந்தேகப்படுவது என்பது மிக எளிது,
ஒரு நிமிடத்தில் நீங்கள் யார் மீதும் சந்தேகத்தை உருவாக்கிடலாம். ஆனால் ஒருவனை நல்லவன் என்று நம்ப வைப்பது என்பது மிகப்பெரிய போராட்டம்னு சொல்லணும். இத்தனை ஆண்டு காலமாக நான் நல்லவனாகவே இருந்திருக்கேன், திடீர்னு ஒரு நாள் ஒரு கணத்தில் நீங்கள் என்ன சந்தேகப்பட்டீங்க, என்னை நீங்கள் வந்து குற்றவாளி என்று சொல்கிறீங்க, அதிகாரத்துக்கு ஆசைப்படும், நான் எப்படி நிரூபிப்பேன்? ஆனால் என் பக்கம் உண்மை இருக்கிறது. உண்மை எவன் பக்கம் இருக்கிறதோ அவன் நம்பிக்கையோடு இருப்பான், நேர்மையோடு இருப்பான், தைரியமாக பேசுவான். அந்த முறையில் நான் சொல்கிறேன், என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய களங்கம் உண்மையானது அல்ல. நான் அப்படியெல்லாம் எந்த முயற்சியும் பண்ணலை. எனக்கு அதிகாரம் வேண்டாம், அரச பதவி வேண்டாம், அதுக்கு ஆசைப்படவே இல்லை அப்படின்னு நேரடியாக அவன் மன்னரின் முன்னாடியே வாக்குவாதம் செய்கிறான். இப்போ மன்னருக்கு தான் நெருக்கடி என்ன அப்படின்னா, அவன் சொன்னது பொய்யா நிஜமா? யாருக்கு கேட்க முடியும்? நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்படியே மறைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம செஞ்ச தப்பை ஒருத்தன் வந்து நம்மகிட்டயே சொல்கிறான், நான் தான் தப்பு பண்ணேன்னு. நம்ம இதுக்கு அடையாளமே இல்லாமல் நினச்சிட்டு இருந்தால் யாரோ தெய்வ வாக்கு சொல்லுதுன்னா அப்படியே மூடிடுவோம். ஆனால் மனசாட்சி உள்ளவனாக இடிப்பஸ் இருக்கான். அவன் யோசித்து பார்க்கிறான், உண்மையில் அவன் ஒரு நாள் அவன் இதே போல் ஒரு முச்சந்தியில் இதே போல் ஒருவரை சந்தித்து அவரோடு வாக்குவாதம் செய்து தாக்குதலில் ஏற்பட்டு அவர்களுக்குள்ளே நடந்த சண்டையில் இவன் மறைந்திருந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த கிழவனை கொன்றான், உடன் வந்தவர்களை கொன்றான். இவன் கொன்றது உண்மை, ஆனால் அவர் தான் இந்த ராஜாவா? அவரை ஏன் கொன்றோம்? அது ஒரு சிறு சச்சரவில் ஏற்பட்டதுனால ஒரு கொலை நடந்தது, ஆனால் நான் தானே அது, அவனுக்கு தெரியும். இப்போ அவன் கேட்குறான், அந்த கொலையாளி அந்த நடந்த அந்த சம்பவத்தில் ஒரு இடையன் தானே வந்தான், அந்த இடையன் இருக்கிறானா, அவனை பார்க்கலாமா அப்படின்னு. இப்போது இவன் ஏன் ஒரு முத்தந்தியில் வைத்து ஒருவனை தாக்கினான் என்பதுக்கு இடிப்பசே ஒரு காரணம் சொல்கிறான். நான் என்னுடைய தந்தை தாயோடு வளர்ந்து வந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு ஒரு நாள் இதே போல் நானும் ஒரு தெய்வ வாக்கினை கேட்டேன். எங்கே? இங்கே இல்லை, இன்னொரு ஊரில். அந்த தெய்வ வாக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ உன் தந்தையை கொண்டு உன் தாயை திருமணம் செய்து கொள்வாயின்னு சொன்னச்சு. நான் இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுக்கு நடக்கவே நடக்கக்கூடாது என்பது போலல்லவா ஒரு தெய்வ வாக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டு என் நாட்டுக்கே போகக்கூடாது, போனால் தானே தந்தையை கொள்ளுவேன், போனால் தானே தாயை திருமணம் செய்து கொள்வேன், நாடே வேண்டான்னுச்சு. என் சொந்த நாட்டை துறந்து நான் வர்ற வழியில் தான் இப்படி ஒரு கொலை செய்தேன், இப்படி ஒருவனை தாக்கினேன், அவன் ஒன்று என் தந்தை இல்லையே அப்படிங்கும்போது, இப்போது அந்த இவன் இந்த ராணி இல்லை இடிப்பசனுடைய மனைவியான அவள் வரா, அவள் வந்து சொல்கிறா, என்ன சச்சரவு உங்களுக்குள்ள, இப்படி மக்கள் வந்தாங்க, இப்படியெல்லாம் நடந்தது, ஆரோடம் நடந்ததுன்னப்போ அப்பா அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த லேயஸ் என்ற அரசனோட மனைவியாக இருந்தேன், நான் ராணியாக இருந்தோம், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தைக்கு ஒரு ஆரோடம் சொன்னார்கள், அது தந்தையை கொன்று தாயை திருமணம் செய்யும் அப்படின்னு. அந்த குழந்தையை என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, உடனடியாக மன்னர் கொண்டு போய் மலையில் விட்டுருங்க, செத்து போட்டுன்னு சொல்லி ஒரு நிமிடம் கொடுத்து அனுப்பிட்டார். அந்த கொடுத்து அவன் கொண்டு போய் அந்த குழந்தையை என்ன செஞ்சான்னு தெரியல. ஆனால் அந்த குழந்தையினுடைய காலில் ஒரு வெட்டுக்காயம் போல் இருக்கும், பிளவுண்ட காலாக இருக்கும். அந்த பிளவுண்ட கால் என்பதனுடைய பெயர் தான் இடிப்பஸ். அந்த இடிப்பஸ்னாலே பிளவுண்ட கால் தான், அந்த கால் உடையவன் என்பதனால தான் அவன் இடிப்பஸ். அப்படி ஒரு பையன் இருந்தான்னு, இப்போ இவனுக்கு இவனுக்கு காலில் அப்படி இருக்குது. அப்போ இவனுக்கு என்ன தோன்றுகிறதுனா, அப்போ நான் என் தந்தையை கொன்றேனா? அந்த தந்தையை கொன்றதன் வழியாக அவன் அந்த தேசத்துக்கு வந்தான், ஸ்பிங்ஸுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான், பதில் சொன்னதுனால அந்த ராஜ்யத்தினுடைய ராணியை அடைஞ்சான், அப்போ தாயை திருமணம் செய்து கொண்டேனா? அப்போ ஒரு குற்றம், ஒரு குற்றத்திற்கு கேள்வி பதிலை தேடி போன அவனுக்கு ஒரு குற்றம் அல்ல, இரண்டு குற்றங்கள் முன்னாடி தோன்றது. இப்போ உடனே அதிர்ச்சி அடைகிறான், இது உண்மை என்பதை நான் எப்படி நம்ப அப்படின்னு. உடனடியாக அந்த ராணி சொல்கிறா, தயவு செய்து கடந்த காலத்தை இப்படியெல்லாம் தேடாத, வேண்டாம், உன் நல்லதுக்காக சொல்கிறேன், என்ன அப்படின்னா, பாதி தெரிஞ்சுக்கிட்டால உண்மை போதும், முழு உண்மை வேண்டாம் அப்படிங்கிறா. நிறைய நேரங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே பாடமே முழு உண்மை வேண்டாம் என்பது தான். முழு உண்மை யாருக்கு வேண்டும்? முழு உண்மை வேண்டும் தான், ஆனால் அதுதான் முழு உண்மையா என்றே தெரியாதே. ஆனால் உண்மையினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு போதுமானதாக இருக்கு. ஒரு நீதிமன்றமே நீதி விசாரணையே செய்தால் கூட அதுக்கு உண்மையினுடைய முழு உண்மையும் கிடைத்திடாது. ஆனால் முழு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டாம், தெரிந்து கொண்டால்
உன் சந்தோஷங்கள் பறிபோய்விடும், உன் வாழ்க்கை மாறிவிடும். இன்று இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை அப்படியே வீழ்ச்சியை நோக்கி போய்விடும், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் அந்த ராஜாவுக்கு இடிப்பஸ்க்கு என்ன முக்கியமான பிரச்சனைனா, ஒருத்தன் பாதி உண்மையை தெரிஞ்சுட்டு எப்படி இருக்கிறது? உண்மையே தெரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது அறியாமை என்றால் பாதி உண்மையை தெரிந்து கொண்டு இருப்பதும் அறியாமை தான். அப்போ அந்த உண்மையை நான் தெரிந்து கொள்வேன். எந்த இடையன் இதையெல்லாம் பார்த்தானோ அந்த இடையனை அழைத்து வாருங்கள். அந்த இடையன் தானே அன்று நான் வந்து அந்த மனிதனை கொல்லும் போது இருந்தான். இவ சொல்கிறா நிறைய ஆருடங்கள் போய்த்துடும் அப்படிலாம் நம்பாத, நிறைய ஆருடங்கள் சொல்கிறாங்க அந்த ஆருடங்கள்லாம் நடந்துடும் அப்படிலாம் நடக்காது. உதாரணத்துக்கு நீ பாலிபஸ்ங்கிற ராஜாவினுடைய மகன், ஆனால் நீ இங்கே கொண்டுட்டேனா உன் தந்தையை கொல்லலையே, உன் தந்தை தானே பாலிபஸ், நீ எப்படி இவரை கொண்டிருப்ப? பாலிபஸ் ராஜாவினுடைய மகன் தானே நீ அப்படிங்கும் போது ஒரு தூதுவன் வாரான். வந்து அவன் சொல்கிறான் பாலிபஸ்ங்கிற மன்னர் இறந்துட்டார். அப்போது இடிப்பஸ் ரொம்ப சந்தோஷப்படுறான். என்ன எதுக்காக அப்படின்னா, என் தந்தை இயற்கையாகவே இப்போ தான் இறக்குறாரு, நல்ல வேலை நான் கொலை பண்ணலை, நான் கொலை செய்தது வேறு ஒரு அரசன், லேயஸை தான் கொன்னேன், ஆனால் அவர் என் தந்தை இல்லையே. அப்போ தூதுவனிடம் சொல்கிறான், நீ வந்து உண்மையில் ஒரு துயர செய்தி கொண்டு வந்திருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு, ஏன்னா நான் குற்றமற்றவன் நிரூபிப்பதற்காக அந்த செய்தி உதவுது அப்படின்னு. ஆனால் நான் வந்து அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் சந்தோஷம் அடையாதீர்கள், நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளை இல்லை. அப்போ நான் யார் அப்படின்னா, நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை, கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை. ஒரு இடையனால் ஒருவனிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை இல்லாத பாலிபஸும் அவன் மனைவியும் தான் உன்னை தத்தெடுத்து வளர்த்தார்கள். அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, தான் தான் உண்மையில் லேயஸ் அரசனுடைய மகன், தான் தந்தையை கொன்றிருக்கிறேன், கொன்றதோடு இல்லாமல் தன் தாய் என்றே தெரியாமல் அந்த ஜோஸ்டாவுடைய குடும்பம் நடத்தியிருக்கிறேன், நான்கு பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கிறேனே தவிர என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் தீவினைகள் தீய செயல்களை செஞ்சுருக்கிறேனே அப்படின்னு அவனுக்கு பெரிய குழப்பம் வருது. குழப்பம் வர ஆரம்பிக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஏன் தெய்வங்கள் என்னை கைவிட்டது, ஏன் தெய்வங்கள் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அரசாட்சியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து பெரும் புதிருக்கே பதில் சொல்லக்கூடியவனாக இருந்த தெய்வங்கள் என்னை ஏன் இவ்வளவு பெருசாக தீவினைகளை செய்ய வைத்து தீய செயல்களுக்குள்ளே என்னை தள்ளி என்னை தண்டித்தது? அப்போ அவனுக்கு தெரியலை என்ன அப்படின்னா, தெய்வங்கள் மனிதர்களை ஒரு பகடையை போல விளையாட்டும் போது அதனுடைய பகடையாக நான் உருட்டப்பட்டிருக்கிறேனா, இந்த செயல்களெல்லாம் ஒரு கடவுளால் தான் நிர்ணயிக்கப்பட்டுச்சுன்னா கடவுள் ஏன் இப்படி ஒரு மோசமான செயலுக்கு என்னை கருவியாக தேர்வு செஞ்சார்? அப்போ அவன் வந்து உண்மையில் இடிப்பஸுக்கு இந்த உண்மை தெரிய வந்த பிறகு அப்படியே அந்த மொத்த நாடகம் மாறிடுது. என்ன அப்படின்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பியது ஒரு நோயிலிருந்து விடுபடுவதற்கான வழி, தெரிந்து கொண்டது ஒரு அரசாட்சியின் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை, அதற்கப்புறம் விதியினுடைய ஒரு பெரும் கரம் மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறதுங்கிற விதியினுடைய கரத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன், அப்புறம் அந்த விதியை இயக்குகிற பெரும் கடவுள்கள் எப்படியெல்லாம் மனித வாழ்க்கையோடு விளையாடுகிறார்கள்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் என்ன விடிவு, என்ன பதில், என்ன உங்கள் இதுக்கெல்லாம் தீர்வு? அவனுக்கு தெரியலை. ஆனால் ராணிக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அவள் முன்னாடியே உணர்ந்துட்டா என்னென்ன இவன் சொன்ன வர்ணமிசமே தெரிஞ்சிச்சு அவளுக்கு, இவன் தான். ஆனால் இவனுக்கு இல்லை, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அல்ல அதனுடைய பாதிப்பு, அந்த ராணிக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. அவள் உடனடியாக என்ன செய்கிறாள்னா, தான் அறைக்கு போகிறாள், எந்த படுக்கையில் வந்து அந்த லேயஸ் மன்னரோடு படுத்து இந்த இடிப்பஸை பெற்றாலோ அதே படுக்கையில் இடிப்பஸோடு கூடி நான்கு குழந்தைகளை பெற்றிருக்கிறேன் என்றால் நான் எவ்வளவு மிக மோசமான செயலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் உடனடியாக தூக்கிட்டு செத்துப்போகிறோம். இந்த கிரேக்க துன்பியல் நாடகத்திலே என்ன அப்படின்னா, நம்ம படம் மாதிரியே இதெல்லாம் காட்டப்படாது, சொல்ல தான் செய்வாங்க, காட்ட மாட்டாங்க, தூக்கு போட்டுக்கிட மாட்டாங்க, வன்முறைகள் எல்லாம் அங்கே அனுமதிக்கப்படாது, சொல்லத்தான் படுது. இறந்து போகிறான், இறந்து போன உடனே அவளோட அறைக்கு தேடி போய் அவளிடம் வந்து, இதுதான் உண்மை என்றால் இவ்வளோ பெரும் பாதகத்தை இல்லவா செஞ்சுருக்கேன், பெரும் குற்றத்தை இல்லா செய்திருக்கேன், இதுக்கு எனக்கு என்ன விடிவு என்று தேடி போன இடிப்பஸ் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவள் உடையில் மாட்டிருக்கக்கூடிய ப்ளூச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஊசியை எடுத்து தன் கண்களை குருடாக்கிக்கிறான். அதுலேயும் கூட பாருங்கள், அவன் ஏன் எந்த ஆயுதத்தையும் தேர்வே செய்யலை, ஒரு ஆடையை உடலோடு பிணைத்திருக்கக்கூடியது தான் அந்த ப்ரூச். அது வந்து என்ன செய்யுதுன்னா, உங்கள் ஆடையையும் உங்கள் உடலுக்கும் இடையில் வந்து பாதுகாப்பு கொடுக்குது, அது நழுவீராமல் பாதுகாக்க வைக்குது.
அப்போ அவளோட உடையில் இருக்கக்கூடிய தங்க ஊசி அது. அந்த தங்க ஊசியை கொண்டு தான் அவன் கண்களை கோர்த்துக்கிறான். திருப்பியும் ஒரு கேள்வி இந்த நாடகத்தினுடையாக எழுப்பப்படுது, என்ன அப்படின்னா, உங்கள் கண்களை இழந்து விட்டால் நீங்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடுமா? இல்லை, ஆனால் உங்கள் கண்களை இழந்து விட்டால் நீங்கள் தொடர்புடையவர்களை சந்திக்காமல் இருக்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். நீங்கள் எப்போதுமே ஒரு இருண்ட உலகத்துக்குள் உங்களுடைய மனசாட்சியினுடைய குரலை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிறைய நேரங்களில் சிறைக்கு உள்ளே போனவர்களுடைய அனுபவமே இதுதான். என்ன அப்படின்னா, நீங்கள் சிறைக்கு போன பிறகு உங்களுடைய கடந்த காலம் என்பது பார்வை இல்லாதவருக்கு கிடைக்கக்கூடிய அந்தகம் போன்றது தான். நினைவுகள் தான் மிச்சம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதிலும் கூட அந்த நினைவு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அந்த மோசமான நினைவுகள் எல்லாம் உங்களை வேட்டை நாய்களைப் போல துரத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இவனுக்கு அப்படி தான் இருக்குது, பார்வை இல்லாமல் தட்டு தடுமாறி வரான். தட்டு தடுமாறி வரக்கூடிய அவன் கேட்குறான், என் கால்கள் என்னை எங்கே அழைச்சிட்டு போகுது? விதி என்னை எங்கே கூட்டிகிட்டு போகுது? நான் இப்போது காற்றில் நடக்கக்கூடியவனை போல போகிறேனே, நான் எங்கே போக போகிறேன்? யோசித்து பாருங்கள் நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி ஒரு மனிதனை என்ன செய்யும்? அவ்வளோ பெரிய அரண்மனைக்கு அவன் தான் சொந்தக்காரன், அந்த தேசமே அவனுடைய இதில் இருந்தது. அவனை போ இன்றைக்கு அவன் நடக்கிறதுக்கு ஒரு ஆள் உறுதுணை வேணும். எல்லாம் ஒரு நிமிடத்தில் தன்னைத்தானே அவன் ஒரு தண்டனை கொடுத்துக்கலாம், வினோதமான தண்டனை. யோசித்து பார்த்தா தன் பார்வையை அவன் வந்து போய்க்கிற, தன்னை தண்டிச்சுட்டு அவன் சொத்து போகலாம் இல்லை. ஆனால் இதே போல் அந்த அரசியால் பார்வையை நீக்கிட்டு வாழ முடியாது. அவளுக்கு மரணம்தான் அவள் தேர்வு செய்து கொண்ட ஒரே விடுதலை, இவனுக்கு இல்லை. இவன் திரும்பி வரான், திரும்பி வந்து அந்த மக்களிடம் சொல்கிறான், எல்லா குற்றங்களையும் நான் தான் செய்தேன், ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டதோடு என்ன செய்தான் அப்படின்னா, என்னை நான் குழந்தையாக இருக்கும்போது என் பெற்றோர்கள் எந்த மலையில் கொண்டு போய் என் நான் சாகட்டும் என்று விட்டார்களோ அந்த மலையிலேயே நீ கொண்டு போய் விட்டுருங்க, இந்த தேசத்திலேருந்து வெளியேறி போயிடுறேன். நாடகம் தொடங்குகிற புள்ளிக்கே திரும்பி வருது, ஒரு தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு குற்றம்தான் காரணமாக இருக்கும் என்றால் அந்த குற்றவாளி நீக்கப்பட்டால் தொற்றிலிருந்து விடுபட்டு விடலாம்ங்கிறது போல் நான் போயிட்டால் எல்லாம் சரியாயிடும் அவன் நம்புகிறான். நான் சரியாயிடுமா? சரியாகலை. மாறாக அவனுக்கு தன்னுடைய குற்ற உணர்வு என்ன செய்தனா, இனிமேல் என்னை இங்கே இருக்க வைக்க வேண்டாம், நான் போயிடுறேன். என்னை கொண்டு போய் இந்த தேசத்தை விட்டு, இந்த மனிதர்களை விட்டு, மனிதரை சத்தமே கேட்காத நடமாட்டமே இல்லாத அந்த மலையில் கொண்டு போய் என்னை விட்டுருங்க, நான் அங்கே போயிருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போது அந்த கிரையான் திருப்பி இவன்ட்ட சொல்கிறான், இல்லை வேண்டாம், உன் வாழ்க்கையினுடைய முடிவு என்ன என்பதை பற்றியும் திரும்ப போய் அப்போலோ தெய்வத்திடம் தெய்வ வாக்கு கேட்போம். அவன் சொல்கிறான், வேண்டியதில்லை, கடவுள்கள் என்னிடமே நேரடியாகவே சொல்லிட்டாங்க, இதுதான் என் விதி, இனி எந்த தெய்வ வாக்கம் எனக்கு பயனில்லை, நான் போகிறேன், என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அவன் கடைசியாக வேண்டுதலை போல சொல்கிறான். இப்போது இவனால் சந்தேகப்பட்ட அந்த கிரியான் வந்து என்ன சந்தேகப்பட்டான் அப்படின்னா, அவன் ஆட்சியை பிடிச்சிருவான் அப்படின்னா, ஆட்சி இப்போ அவனுக்கு தானே வந்துடுச்சு. வந்ததோடு இல்லாமல் அவன் எவ்வளவு நல்ல மனிதன் என்பதுக்கு ஒரு அடையாளத்தையும் சோபக்லீஸ் வைக்கிறார். அவன் உடனே சொல்கிறான், நீ தேசத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்னாடி உனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, என்ன அப்படின்னு, நீ சந்திக்க வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய ரெண்டு மகள்களையும் அழைச்சிட்டு வரோம். அங்கேயும் கூட ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நாலு பிள்ளைங்களில் பசங்களை கூப்பிடவே இல்லை, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை தான் அழைக்கிறோம். அந்த ரெண்டு பெண் மக்களும் அவங்ககிட்ட வராங்க. வந்தால் அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறான், பார்வையை இழந்து போன இடிப்பை சொல்கிறான், உங்களை எவ்வளோ ஆசை ஆசையாக பார்த்து, எவ்வளோ ஆசை ஆசையாக கொஞ்சி, எவ்வளோ ஆசையாக வளர்த்தேனோ அந்த தந்தை தான் இன்றொரு பாவையாக குற்றவாளியாக நினைக்கிறேன், அருகதையற்றவனாக நிற்கிறேன், என்னுடைய கருநிழல் உங்கள் மீது பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இனி உங்கள் தலைமுறைக்கே இது வரும். அவன் நான் கண்ணீர் விடுகிறான், அந்த பிள்ளைங்க கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், என்ன அப்படின்னா, தயவு செய்து என் குற்றங்களுக்காக என் பிள்ளைகளை யாரும் விளக்கிறாதீங்க, அவர்கள் இந்த குற்றங்களுக்கு தொடர்பே இல்லாதவர்கள், எல்லாம் தாண்டி அவர்கள் இந்த குற்றத்தோடு எந்த வகையிலும் அறியாமதவர்கள், நான் செய்த குற்றம் அது, என் பிள்ளைகளை வெறுக்காதீர்கள்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறான், இவர்களை நாளைக்கு யார் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க? உண்மையில் அது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கல். என்ன அப்படின்னா, இப்போது அவனுடைய தந்தை அவளுக்கு சகோதரன், ஏன்னா தந்தையும் இவர்களும் ஒரே தாயிடம் இருந்து பிறந்தவர்கள். அப்போ இவங்களை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்காது, இந்த சமூகம் அப்படியெல்லாம் பெண்களை வாழ விடாது, எல்லாம் தாண்டி ஒரு தெரியாத கதை இருந்தாலே அந்த அவருடைய வாழ்க்கை கஷ்டம், இப்படி தெரிந்து ஒரு முறைகேடான உறவின் வழியாக பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெரும் ஞானம் உள்ள அழகுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்?
அவர்களை தயவு செய்து வெறுக்காதீர்கள் அப்படின்னு கண்ணீர் வரும். இப்போ அவர்களை இனி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான் இருக்கிறது அப்படின்னு கிரியன் ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு அவன் போகிறான், மகள்களோடு தான் வெளியாகிறான். இந்த நாடகம் அவன் நகரத்தை விட்டு ஒரு பிச்சைக்காரனை போல வெளியாகிறதோட முடியுது. இதுக்கு ரெண்டாவது பகுதி இருக்குது. ரெண்டாவது பகுதியில் இவன் வந்து மகளோடு தான் வாழுகிறான், தனியாக மலையடிவாரத்தில் யாரும் இல்லாத இடத்தில் வாழும்போது திருப்ப ஒரு தெய்வ வாக்கு சொல்லுது. யாருக்குன்னா அந்த பசங்களுக்கு, உங்கள் தந்தை யார் பக்கம் இருக்கிறாரோ அவருக்கு தான் ஆட்சின்னு சொல்லுது. இப்போ அப்பாவை கூட்டிகிட்டு வரணும். இப்போ என்ன இது அப்படின்னா, எவரை நீங்கள் வெறுத்து வெளியே அனுப்புனீங்களோ அவர் ஆசை கிடைத்தால்தான் உங்களுக்கு ஆட்சி. அதிகாரத்தை போல் இந்த மாதிரியான குழப்பமான விஷயங்களை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. யாரை வெளியே அனுப்புனீங்களோ அவர் வந்தால் தாங்க திரும்பி ஆட்சி. யாரை வெறுத்து ஒதுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சி கிடைத்தால்தான் நல்லது. ஆனால் இந்த நெருக்கடி வந்தவுடனே இப்போ ரெண்டு பையங்களும் யாருக்கு அப்பா ஆதரவு? உடனடியாக தந்தையை தேடி போகிறாங்க, உடனடியாக தந்தையிடம் பேரம் பேசுகிறாங்க, உடனடியாக தந்தையை அழைத்து வரணும்னா அதில் அப்பாவுக்கு வழக்கம் போல் இரண்டு பிள்ளைகளில் ஒருவனை தான் பிடிக்குது. அவன் வந்து கூப்பிட்டா நான் வருவேங்கிறாரு, இவன் வந்தால் வரமாட்டேங்கிறார். அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இப்போவும் திருப்பி இந்த பார்வை இல்லாத இடிப்பசுவர்னு சொல்கிறான், நான் சாபம் கொடுக்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவேங்கடா அப்படின்னு. அப்போது அந்த அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய அந்த பெரும் பயணத்தை எங்கே இருந்து சோபக்லீஸ் தொடங்குகிறார் பாருங்கள். ஒரு கொலையை கண்டுபிடிக்க தொடங்கிய ஒரு நாடகம் ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு பெரும் மன்னன் வீழ்ச்சியை சந்தித்து வெளியேறுவதில் போகுது அப்படின்னா, அப்போ காலம் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது என்ன அப்படின்னா, ஒரு புதிரை போன்றது தான் உங்கள் வாழ்க்கை. இந்த புதிரில் எந்த பக்கம் எப்போது அவிழும் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு சொல்லவே முடியாது. சொல்ல முடியாதது அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு அடிப்படையான கேள்வியை வந்து கேட்குது. என்ன அப்படின்னா, உண்மையை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் என்ன ஆகும்? யோசித்து பார்த்தால் நம்ம காலத்தில் உண்மையை தெரிந்து கொள்ள முற்பட்டவர்கள் எல்லோரும் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள், மிக மோசமான சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உண்மைக்கு நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக போகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு தண்டனைக்கு நெருக்கமாக போய் கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். சரி, உண்மையை இல்லாமல் இருந்தால் இதை நாடகம் பார்க்குற பொதுமக்களுக்கு தெரியும் தானே, அவர்கள் உண்மையை தெரிந்து கொள்ளணும்னா. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, இது எல்லாம் யாராவது ஒருவரால் எங்காவது பேசி அந்த உண்மைகள் நமக்கு வந்து சேரட்டும், நம்மகிட்டே வந்துடக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நீங்கள் அல்ல இடிப்பாஸ், நீங்கள் அல்ல அந்த தவறை செய்த மனிதன், ஆனால் யாருக்கோ செய்தால் கூட நான் கற்றுக்கொள்வேன். அப்போ இந்த நாடகம் 2500 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இது கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து எதனால் வழி நடத்தப்படுறான்? சந்தோஷமான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருந்தான், இவ்வளவு செல்வங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஏன் ஒரு முள், சின்ன முள் தான் தோன்றியது, ஆனால் அந்த முள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த கதை கிரேக்கத்தில் நடந்து 2500 சம்பந்தமே இல்லாமல், இதே போல் ஒரு 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி ஜப்பானில் ஒரு நாட்டுப்புற கதை இருக்குது. அந்த கதையில் ஒரு தந்தை தாய், அவங்க ரெண்டு பேரும் விவசாயிகள், விவசாயம் இல்லைங்கிற காலத்தில் என்ன செய்யன்னு தெரியாமல் நடந்தே போகிறாங்க. ஒரு சாலை ஓரத்தில் ஒரு இடிந்து போன கட்டடம் இருக்குது. அந்த இடிந்து போன கட்டடத்தை சரி பண்ணி அதை ஒரு தங்குற விடுதி மாதிரி வச்சுட்டு பயணிகளுக்கு போகிறவங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே உணவு கொடுத்துட்டு காசு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகன் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவன் என்னைக்காவது வருவான், வந்தால் அவனோட சந்தோஷமாக வாழலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சாலையோர விடுதியில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானம் தான் வாழ்க்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப அர்ப்பணிப்போடு வர்றவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, அவர்களை தங்க வைப்பாங்க, அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்வாங்க. அவர்கள் குதிரைகளுக்கு எல்லாமும் கூட இவங்க வந்து முறையாக உணவு கொடுத்து அதை களைப்பு இல்லாமல் போக்கி அனுப்பி வைப்பாங்க. அப்படி இருந்தால் நல்லவர்கள். ஒரு நாள் ஒரு பையன் வரான், வந்து அந்த விடுதியில் அன்றைக்கி இரவு தங்குறான், தாமதமாக வரான். வந்தவன் அந்த வயதானவர்களை எழுப்பி சொல்கிறான், ரொம்ப தாமதமாக வந்துட்டேன், மழைக்காலத்தில் எனக்கு ஏதாவது உணவு கொடுக்க முடியுமான்னே. அவங்க சொல்கிறாங்க, மிதமான உணவு தான் இருக்குது, பரவாயில்லையான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த உணவு கொடுத்தோடனே அவன் சொல்கிறான், நான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு விடுதிக்கு தங்க வந்தேன் அப்படின்னா, என் கையில் நிறைய பொருள் இருக்குது, பொன் வழியில் வழிப்பறியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ கூட எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நான் என் நிறையில் படுத்திருக்கும் போது எங்கேயாவது ஒரு வழிப்பறி செய்யக்கூடியவர்கள் வந்து வழிப்பறி பண்ணிட முடியும். மாறாக நான் என்ன செய்கிறேன்னா, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன், அதை வச்சுருங்க, காலையில் கிளம்பும்போது வாங்கிக்கிறேன்னு அந்த வயதான தாத்தா பாட்டிகிட்ட அவனுடைய பொற்காசுகளை எல்லாம் கொடுக்குறான்.
அவர்கள் வந்து இவனை உள்ளே போய் வரங்க சொல்லிட்டு பொற்காசுகளை தரையில் கொட்டி பார்க்குறாங்க. அவ்வளவு பொற்காசுகள், அந்த வெளிச்சத்தில் அந்த பொற்காசுகளை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பேராசை உருவாகுது. எவ்வளோ காசு, வாழ்நாள் முழுக்க நாம் சம்பாதித்தாலும் சேர்க்க முடியாது. ஆனால் இவனோ ஒரு சின்ன பையன் எங்கேயோ போகிறான். ஏன் இந்த பையனை கொண்டு விட்டு இந்த பணத்தை எல்லாம் நாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தரும் கேள்வி கேட்கவே முடியாதே. அப்போ என்ன செய்யலான்னே அந்த கிழவி சொல்கிறாள். அந்த கிழவனிடம் வந்து, அவன் சின்ன பையன்தான், நீ விவசாயி பலசாலி, இன்னும் உன் உடலில் வலு இருக்குது, அவனை கொன்னுரு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அங்கே வந்து குதிரைக்கு போடுவதற்காக வைத்திருந்த வைக்கோல்களை திரட்டி அதை கொண்டு போய் அவனோட முகத்தில் வச்சு அழுத்தி அவனை கொன்றாங்க. ரெண்டு பேர் கொன்று அந்த விடுதிக்கு பின்னாடியே ஒரு இடத்துல புதைச்சி, புதைத்த இடம் தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு மரத்தையே நட்டி வச்சு கொஞ்ச காலம் மறந்துடுறாங்க. யாரும் கேட்கவே இல்லை. அவரிடம் நிறைய தங்க காசுகள் வந்துடுச்சு. அந்த தங்க காசுகளை கொண்டு அந்த விடுதியையே பெருசாக்கிடுறாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களெல்லாம் வாங்குகிறாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் வசதியானவர்கள் ஆகிட்டாங்க. எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, ஆனால் யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, தாத்தா பாட்டிக்கும் தெரியாது. ஒரு நாள் இந்த விடுதிக்கு தங்க ஒருவன் வர்றான். வந்தவன் இவர்களை பார்த்து கேட்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், இவ்வளோ வசதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிள்ளைங்கள் இல்லையா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் பேர் இது, இங்கே போயிட்டானப்போ இப்படி தான் 2 வருஷம் முன்னாடி அந்த பையன் வந்தான். அவன் நிறைய பொருள் தேடி தங்க காசுகளோடு எங்கூட தான் பயணம் செய்து வந்தான். தான் சொந்த ஊருக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தான். திரும்பி போயிட்டுருக்கும் போது அவன் ஊருக்கு போயிருந்தான்னு பார்த்தேன், போகல போல இருக்கு. நான் அவன் ஊருக்கு போய் கேட்டால் அவன் ஊரில் யாரும் தெரியல அப்படின்னு. அவன் தந்தை தாயரோட பேர் என்னன்னு கேட்குறான். இவர்களுடைய பேரை சொல்கிறோம். இவர்கள் யாரை கொண்டிருக்கிறார்கள்? தன்னுடைய சொந்த பையனை. ஆனால் இவர்களுக்கு என்ன தெரியாது? தன் சொந்த பையனை கொன்றோன்னு தெரியாது. எது அந்த கொலையை அவர்களை செய்ய வைத்தது? அதுவரைக்கும் அவர்கள் நல்லவர்கள், கடினமான உழைப்பாளிகள், அந்த சாலையில் போகக்கூடிய அத்தனை பேருடைய நன்மதிப்பை பெற்றவர்கள். ஏன் அந்த பையனின் தந்தையினுடைய கையாளையே கொல்லப்படணும்னு இருக்கு அவனுக்கு? அந்த பையனுக்கு இருந்தா தன்னுடைய பெற்றோர்கள் தெரியாது. வீட்டிலேருந்து ஓடிட்டான், இப்போ பார்த்தா எங்கோ விடுதி வச்சுட்டு இருக்காங்க. அல்லது ஒருவேளை அவன் விடியும் போது அதை தெரிந்து கொண்டிருக்க கூட செய்யலாம், ஆனால் கொண்டுறாங்க. இந்த கதை எங்கேயோ ஒரு ஜப்பானில் எழுதப்படும் போது, ஜப்பானில் இந்த கதைக்கு பின்னாடி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா, நீங்கள் நினைப்பது போல இல்லை வாழ்க்கை, ஏதோ ஒரு புதிர் இருக்குது, ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மத்துக்கு என்ன பெயர் என்று அந்த பெயரை பற்றி கவலைப்பட்டு விளக்கம் கொடுத்து அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அந்த மர்மம் என்ன செய்கிறது அப்படின்னா, சொந்த தாய் தந்தையாலே இவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் யார் காரணமாக இருப்பார்களோ, எந்த நம்பிக்கையின் பேரில் அவர் வாழ்கிறாலும் இறந்து வேணும். அப்போ ஒடிப்பஸ் கதையை, ஒடிப்பஸ்ட மட்டும் இல்லை, இடிப்பஸனுடைய அந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இங்கே இருக்குது இன்னொரு பக்கம். ஏகே ராமானுஜம்னு ஒரு பெரிய ஆய்வாளர், அவர் வந்து தமிழிலேருந்து மிகப்பெரிய கிளாசிக்கல் லிட்ரேச்சரான சங்க இலக்கியத்திலிருந்து முக்கியமான படைப்புகளெல்லாம் ஆங்கிலத்துக்கு கொண்டு போனவர். அவர் இந்த ஆய்வு செய்திருக்கார். அவர் ஒரு ஆய்வு செய்தார், இடிப்பஸ் போன்ற கதைகள் நம்மகிட்ட இல்லையா, இந்தியாவில் கிடையாதா, ஏன் கிரேக்கத்தில் மட்டும்தான் இருக்கா, இந்திய இடிப்பஸ் யார் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இந்த மாதிரி கதைகளை தேடினார். தேடுனா அப்படி கதையே நம்மகிட்ட இல்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒரு கதையை கண்டுபிடித்தார். அந்த கதை ஒரு பாட்டி சொன்ன கதை. கர்நாடக மாநிலத்தில் ஒரு பாட்டி ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதையில் அவர் சொல்கிறாரு, ஒரு பாட்டி எங்கிடம் ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை என்ன அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு வந்து அவள் பிறந்த உடனே இது போல் ஒரு ஆர்டம் சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா, அவள் மகனையே அவள் கல்யாணம் பண்ணிக்கிடுவா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சாபம் கிடைச்சது. இதுக்கு பயந்துக்கிட்டு அவள் என்ன செய்தா அப்படின்னா, நாம் மகனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா கல்யாணம் பண்ணினா தானே மகம் பிறப்பான், மகம் பிறந்தால் தானே வந்து இது நடக்கும், கல்யாணமே பண்ணிக்கிடாமல் திருமணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் என்னன்னு சொல்லி அவள் காட்டுக்கு ஓடிட்டா. காட்டுக்குள்ளே ஓடிட்டு தனியாக அவள் யாருமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் அவள் ஒரு நாள் என்ன செய்தாள் என்றால், ஒரு விசித்திரமான ஒரு கனி கிடைக்கிறதுங்கிறதுனால அந்த கனியை எடுத்து புசித்தாள். அந்த கனி வழியாக, அது ஒரு முனிவருக்கு கிடைத்திருந்த ஒரு கனி, அந்த கனி வழியாக அவள் கர்ப்பமாயிட்டா. அவளுக்கு ஒரு பையன் பிறந்துதான். அவள் எதை தவிர்க்க நினைத்தாலோ அது நடந்துருச்சு. இப்போ அவள் என்ன செஞ்சா, அந்த காட்டிலே அந்த பையனை விட்டுட்டு போயிட்டா. நீண்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பையன் வளர்ந்து இவளை யாரென்றே தெரியாமல் இன்னொரு இடத்தில் சந்தித்து இதே போல் அவன் திருமணம் பண்ணிக்கிட்டான். இந்த திருமணம் செய்து கொண்டான் என்று தெரிந்த உடனே அவர் செத்து போயிட்டா அப்படின்னு ஒரு கதை நம்ம ஊரில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்,
இடிப்பஸ் கதை தான், ஆனால் அது வந்து அரசனுடைய ஆணினுடைய கதை இல்லை, இங்கே ஒரு பெண்ணோட கதை. எந்த அரசியினுடைய கதையை அவர்கள் விளக்குகிறார்களோ அந்த அரசி தான் நம்ம ஊரில் இருக்கா. இன்னும் சொல்லப்போனால் இங்கே தந்தையே வரல, தந்தைக்கே இடமே இல்லை. சொல்லிட்டு ராமானுஜம் ஒரு அழகான விஷயம் சொல்கிறாரு, இந்திய நாட்டுப்புற கதைகளில் தந்தையை கொல்வது என்பதே கிடையாது. தந்தையை கொல்வது என்பது மிகப்பெரிய பாவமாக இந்தியர்கள் கருதுகிறாங்க. தந்தையை கொல்ல மாட்டாங்க. தந்தையை கொன்றால், தந்தையை கொல்வது என்ற ஒரு செயலை புரிந்தால் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. உடனடியாக அந்த தவறு தண்டிக்கப்பட்டோம் அல்லது தந்தை உயிரோடு வந்துடுவார். ஆனால் தந்தையை அறிந்து ஒருவன் இப்படி கொள்கிறான், தாயை உறவு கொள்கிறான் அப்படிங்கிறது போன்ற கதைகள் இந்தியாவில் கிடையாது. அப்போ கிரேக்கத்திலேயே கூட இது சாத்தியமான கதையா சாத்தியம் இல்லாத கதையா என்றால், நம்ம முன்னாடி சொல்கிறது போல தான், சாத்தியமே இல்லாததை கூட மனித வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் இடம் இருக்குது இல்லையா? எதுக்கெல்லாம் இடம் இருக்குது? நீங்கள் எப்போதாவது உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை தேடி அறிந்து கொள்ள தொடங்கினால் நீங்கள் இடிப்பசாக தான் வேணும். இடிப்பசுக்கு நடந்தது போன்ற ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான் உங்கள் வாழ்க்கைக்கும் பதிலாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அது உங்களை என்ன செய்யும் என்று தெரியாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நாடகம் அந்த காலகட்டத்தை தாண்டி திருப்ப 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 பல்லாயிரம் முறை வாசிக்கப்பட்டு நிறைய இலக்கியவாதிகளுக்கு இது ரொம்ப விருப்பமான புத்தகமாக இருந்தது. குறிப்பாக கப்ரியல் கார்சியா மார்க்கே சொல்கிறாரு, நான் படித்த மிகச்சிறந்த துப்பறியும் நாவலாக அதை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இதில் தான் கொலையாளி யாருன்னு தேடுறவனே கொலையாளியாக இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் திரும்ப திரும்ப படிக்க படிக்க இப்படி ஒரு புத்தகத்தை யாராவது எழுத முடியுமான்னு தோன்றுது. நிஜமாகவே அவருடைய அந்த வாசகத்தை படித்த பிறகு அவர் எழுதிய கிரானிக்கல் ஆஃப் த டெத் ஃபோர்டோல்டுங்கிற நாவலை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும், அதில் அப்படியே இந்த ஒடிப்பசனுடைய விஷயங்கள் சொல்லப்படுது. நடக்கப்போகிற மரணத்தை முன்கூட்டியே சொல்கிறார் அவர். முன்கூட்டியே சாண்டியாகோ நாசர் கொல்லப்படுவான் என்று தெரிந்த பிறகுதான் கதை தொடங்குகிறது. சாண்டியாகோ நாசர் மரணத்துக்காக காத்திருக்கிறான். அப்போ அந்த உத்தியை ஒரு கிரேக்க நாடகத்திலேருந்து ஒரு சமகாலம் வரைக்கும் எடுத்துக்கிறதுனா, இலக்கியத்தில் கிரேக்க இலக்கியங்களை படித்தால் நமக்கு என்ன கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இந்த கிரேக்க இலக்கியத்திலேருந்து சமகாலத்தில் நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளருக்கான உந்துதல், இலக்கிய வடிவம், அந்த மொழியை பயன்படுத்துகிற விஷயம் வரைக்கும் அதில் கிடைக்குது. சரி, ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த நாடகத்தினுடைய தொடக்கத்தில் கேட்டது போல தான், என்ன அப்படின்னா, எல்லா பெரிய இப்படியான அழிவுகளின் போதெல்லாம் மீட்சிக்கு எதையாவது ஒன்றை பலி கொடுத்து மீண்டு விட முடியாதா? கிராமப்புறங்களிலெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன அப்படின்னா, ஒரு நிலத்தில் குருதி சிந்திருச்சுன்னா அந்த நிலத்தில் விளைச்சல் வராது என்பதுக்காக அந்த குருதியை கரையை நீக்குவதற்காக சடங்குகள் செய்வாங்க. அந்த நிலத்தை தூய்மைப்படுத்துவார்கள். தூய்மையான பிறகுதான் அந்த நிலம் விளைச்சலை தரும் என்று நிலத்திற்கு நம்பிக்கை. அதே போல் ஏதோ ஒரு துர்மரணம் நடந்துருச்சுன்னா அந்த மரணம் அந்த ஊரை பாதிக்கும் என்று நம்புவாங்க. அதிலிருந்து விடுவிடுவதற்கான ஒரு தூய்மை சடங்குகள் செய்வாங்க. இந்த நாடகமே ஒன்று சொல்லுது அப்படின்னா, தோற்றத்திற்கும் தோற்றத்தை கடந்த உண்மைக்கும் இடையில் என்ன இருக்குது? தோற்றமாக என்ன இருக்குது? ஒரு நல்லாட்சி இருக்குது, நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. தோற்றத்தை தாண்டி பார்த்தா நல்லாட்சி தானா? நல்லாட்சிக்கு பின்னால் என்னெல்லாம் நடக்குதுங்கிற கேள்வி எழுது. இது அப்போ 2500 வருடத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, தோற்றத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடந்து பின்னாடி போங்க. போக ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உண்மைக்கு நீங்கள் என்னங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. இடிப்பஸ் போன்ற ஒரு அரசனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இடிப்பஸ் வந்து மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறான். தன் குற்றத்தை தானே ஏற்றுக்கொள்கிறான். ரொம்ப 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 அபூர்வமான ஒரு விஷயம், அதிகாரத்தில் இருந்து கொண்டு தன் குற்றங்களை தானே ஏற்றுக்கொள்வது என்பது அபூர்வமான விஷயம். ஆனால் அது நடந்திருக்கு. அப்போ அது கிரேக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைய ஜனநாயகம் மனிதனை முதன்மைப்படுத்தின ஜனநாயகமாக இருந்ததுனால மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மனிதனையே பொறுப்பேற்று கொண்டு அந்த தவறுகளிலிருந்து விடுபட்டு தன் ஆட்சியிலிருந்து அவன் விடுபட்டு ஒரு சாமானியனைப் போல, இன்னும் சொல்லப்போனால் சாமானியனிலும் கீழான ஒரு யாசித்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவனாக அளவுக்கு அவனே செல்லுவான். அப்போ நீதி தான் அங்கே நிலைநாட்டப்படுது. நீதியை யார் நிலையாட்டினார்கள்? யார் நீதி சொல்ல வேண்டுமோ அவரே அந்த நீதிக்கு முன் உதாரணமாக நிற்கிறான். அப்போ அந்த மக்கள் திருப்ப திருப்பி இந்த கோரஸ் இதில் வரக்கூடிய கோரஸ்க்கு வந்து ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா, நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்கள் சரியானவர்களா இல்லையா? சரியானவர்கள் என்றால் அவர்கள் எந்த அளவு சரியானவர்கள்? அதுக்கப்புறம் அவர்கள் குற்றங்களுக்கு ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இவருக்கு பதிலாக இந்த இடிப்பசனுடைய இடத்துல அவருக்கு பதிலாக பின்னாடி கிரியான் வரான். ஆனால் அவன் இதே போல் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்தால் குற்றங்களுக்கு உள்ளாகப்படுறான். குற்றங்களை விரும்பி செய்கிறவனாக மாறுகிறான்.
அவனோட வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய ஆன்டிகனி நாடகத்தை தான் முதல்ல சோஃபக்ளிஸ் எழுதினார். அதுக்கப்புறம் தான் ஒடிப்பஸ் எழுதினார். அதுக்கப்புறம் தான் ஒடிப்பஸ்னுடைய ரெண்டாவது பாகத்தை எழுதினார். அப்போ ஆன்டிகனியில் வரும்போது அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு மேலே அதிகாரமே அவனை இயக்க ஆரம்பிக்கிறது, அதிகாரமே அவனை வழிநடத்த ஆரம்பிக்கிறது, அதிகாரமே அவனுடைய விதியை முன்னாடி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு மீட்சியே இல்லையா என்றால், அதை தான் திருப்பி அவங்களும் இந்த நாடகத்தின் வழியாக அவர்கள் பேசுகிற விஷயம் திரும்பி வருது. என்ன அப்படின்னா, அப்போ மனிதனை எதெல்லாம் வழி நடத்தும் என்பதை நாம் வரையறுக்கணும். வரையறுக்கிறதோட மனிதனுடைய எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எதனாலெல்லாம் இடையூறு உண்டாகுது, எப்படி உண்டாகிறது, அதுக்கு என்ன மீட்சிங்கிறதை பற்றி நம்ம விவாதிக்கணும். அப்போ விவாதிப்பதற்காகத்தான் இப்படியான நாடக மேடைகளை பயன்படுத்துகிறாங்க, இப்படியான நாடகங்களை சொல்கிறாங்க. இந்த நாடகத்தை இப்போ படிக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன அப்படின்னா, மனிதர்கள் இந்த தன்னுடைய தவறை வந்து ஒத்துக்கொள்வதற்கு ஒருபோதும் கிடையாதே, ஒத்துக்கொள்வதே இல்லை. சிறிய தவறாக இருந்தாலும் சரி, பெரிய தவறாக இருந்தாலும் சரி, தவறுக்கு யாரையோ தான் காரணமாக சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த நாடகத்தினுடைய முன்னாடி வர்ற மாதிரி என் வருத்தம் பொது வருத்தமாக மாறுகிறது இல்லையா. இப்போ எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து போக முடியல, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், லாக்டவுனே மோசமாக இருக்குது சார்ங்கிறேன். பிரச்சனை என்னென்னா, எனக்கு போவதற்கு அனுமதி கொடுத்துட்டான்னு வைங்க, நான் சந்தோஷமாக லாக்டவுன் இருக்கட்டும்ன்றேன். அப்போ நான் எனக்கான ஒரு வழியை மட்டும்தான் யோசிக்கிறேன் நான் இருக்கேன். ஆனால் இதில் வரக்கூடிய அரசன் சொல்கிறான், நீ உனக்கானதை யோசிப்பது போல் நான் எல்லாருக்காகவும் யோசிக்க வேண்டியிருக்கு, எல்லோருக்காகவும் கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கு, இதற்கான மாற்று வழியையும் உண்டாக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு இரண்டு தரப்பையும் சொல்கிறது. அதுதான் கிரேக்க நாடகத்துடைய சிறப்பு. என்ன அப்படின்னா, குற்றம் சொல்வது மட்டுமல்ல, மறுதரப்பையும் அது முன்னாடி வைக்கிறது. அந்த மறுதரப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் முன்வைக்கிறது. அப்படி பார்த்தா இந்த கிரேக்க நாடகங்கள்லேருந்து நாம் மனிதனுடைய அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், மனிதனை இயக்குகிற விசையை கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை பகுத்தறிவின் வழியாக கேள்வி கேட்கலாம். பகுத்தறிவின் வழியாக இந்த தெய்வ வாக்குக்கெல்லாம் என்ன இடம் இருக்குன்னு அதை அன்றைக்கே அவர்கள் கேட்குறாங்க, அன்றைக்கே விவாதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அன்றைக்கு இருந்த தெய்வங்கள் எல்லாம் மனிதனோட வாழ்க்கையை இந்த மாதிரியான பலவேறு விளையாட்டுகளுக்குள்ள சிக்கல்களுக்குள்ள உண்டாக்கி அவர்களுடைய தனித்துவத்தை, அவர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த வைக்கிது. வெறும் இது வந்து கடவுளுக்கான வெறும் கேளிக்கை அல்ல, வெறும் கடவுள் வந்து பொழுதுபோக்கில் இதை செய்யலை, மனிதனை இதை வைத்து கொண்டு அவர் சில சோதனைகளுக்கு உட்படுத்தி விடுவிக்க பார்க்குறாரு. அப்போ நான் இந்த நாடகத்தை திருப்பி படிக்கும்போது, இந்த எடிபஸ் அப்படிங்கக்கூடியவன் நமக்குள்ளே எங்கோ ஒரு மூலையில் இருக்கான். நீங்கள் ஞானிதான், இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு பெரும் புதிரை உங்களால் விடுவித்த முடியும், ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையினுடைய புதிர்களை நீங்கள் விடுவிக்க முடியாது. உங்கள் சொந்த வாழ்க்கையினுடைய புதிர்களே உங்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால், அந்த சொந்த வாழ்க்கையை புதிர் ஆக்குவதற்கு காரணமே நீங்கள் தான். நிறைய நேரங்களில் கொஞ்சம் விலகி நின்று ஒருவன் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய சொந்த சிக்கல்களை விலகி பார்த்தால் தெரியும், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நான் தான், என்னால் தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அதை அவன் ஏற்றுக்கொள்வான், ஆனால் பொது வெளியில் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் அப்படின்னா, அடையாளம்தான் முக்கியமாக இருக்குது. இது இப்போ திருப்பி நம்ம இந்த இதுக்கு அப்புறமான இந்த கேள்வி எழுப்புது, உங்கள் அடையாளம் என்ன? ஆனால் இந்த நாடகத்தை போன்ற ஒரு நாடகத்தின் வழியாக மனித குலம் எத்தனை விதமான சிக்கல்களை, பிரச்சனைகளை, நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த இடிப்பசனுடைய கதாபாத்திரத்தை எடுத்துட்டு அந்த மனைவியினுடைய, ராணியினுடைய பார்வையிலிருந்து இதை எழுதினா முழுக்க வேறு, எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவளை திரும்ப திரும்ப ஒரு அரசன் வரான், அவன் பயன்படுத்திக்கிறான், அடுத்து யாரோ ஒருவன் வந்து ஒரு ஸ்பிங்ஸை ஜெயிக்கிறான், அவன் பயன்படுத்திக்கிறான், திடீர்னு அவன் வந்து சொல்கிறான் இதெல்லாம் என் சாபந்தான் அப்படின்னு. அவள் ஆனால் தன்னோட வாழ்க்கையை இழக்கிறான், அவள் தன்னுடைய மரணத்தை சந்திச்சுக்கிறான். அப்போது வெற்றிகரமான வாழ்க்கையாக உலகத்துக்கு தோன்றுகிறது அரசியாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா பலருக்கும் இருக்கக்கூடிய கனவே என்ன அப்படின்னா, ஒரு மகாராணி போல் வாழணும்னு. ஆனால் மகாராணிக்கோ இது போல் மிகப்பெரிய தனிமையும் சிக்கலும் விரக்தியும் துணை இல்லாமல் போகிறதும், யாரோ செய்த தவறுக்கு தன்னை தண்டித்து கொள்ள வேண்டியதும் இருக்கேங்கிறது இருக்கு. ரெண்டும் இரண்டு எதிர்நிலைகள். அப்போ நம்ம ஒரு நாடகத்தை அல்லது ஒரு இலக்கியத்தை திரும்பி மீள் வாசிப்பு செய்யும்போது அதன் வழியாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அதன் வழியாக நிறைய விஷயங்களை பார்க்குறோம், பேசுகிறோம். தனித்தனியாக நான் சொன்னேன் இல்லையா, இப்படி இந்த நாடகத்துக்குள்ளே நிறைய ஒற்றை ஒற்றையான வரிகள் இருக்குது. அந்த வரிகள் திரும்ப திரும்ப ஒரு அதிர்வை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த நாடகத்திற்கோடு தொடர்புடையதாக இல்லை, நாடகத்துக்கு வெளியில் இந்த நாடகத்தினுடைய ஒரு வரியை எங்கோ ஒரு இடத்து ஒரு பொது மேடையில்
ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியின் போது யாரோ ஒருவர் சொல்கிறார். அப்போ அந்த நாடகத்தினுடைய வரி ஒளிர ஆரம்பிக்குது. வெறும் 1530 வரிகள் தான், ஆனால் அந்த வரிகளுக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னா, நாடகத்தில் சொல்லப்படக்கூடிய உரையாடல்களின் வழியாக இந்த சொற்கள் எல்லாமே வேறு ஒரு இடத்தை அடையுது, வேறு ஒரு வேகத்தை அடையுது, வேறு ஒரு புரிதலை அடையுது. நாடகம் பார்ப்பதன் வழியாகவும் அப்படி தான் இன்றைக்கி அடைஞ்சிருந்துருக்காங்க. இன்றைக்கு நாடகத்திலிருந்து நாம் விலகி வந்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நாமளே கதாபாத்திரங்களாக மாறிட்டே வரோம். நாம் கதாபாத்திரங்களாக ஆனதோடு இல்லாமல் மற்றவர்களை கதாபாத்திரங்களாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கதாபாத்திரங்களாக ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு சூழலில் இதுதான் நாடகம்னே தெரியாமலும் இருந்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாடகத்துக்குள் யார் யாரோ தலையிடுறாங்க, யார் யாரோ போகிறாங்க. ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் நீங்கள் நாம் எல்லோருமே ஒரு முடிவில்லாத ஒரு பெரிய நாடகத்தை அங்கங்கே தனித்தனியாக நிகழ்த்திக்கிட்டே இருக்கோம். தனித்தனியாக நிகழ்த்தி தனித்தனியாக அதிலேருந்து நம்ம வெளியேறி போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த கோரஸ் போல் எங்கோ சில மனசாட்சிகள் இருக்குது, எங்கோ சில நியாயமான ஆட்கள் வந்து அந்த கேள்விகளை எழுப்புகிறாங்க. அப்போ ஒரு கலைஞனாக சோஃபோக்லீஸ் போன்றவர்கள் அந்த காலத்தில் சொன்ன விஷயம் இதுதான், என்னென்னா, நீங்கள் இன்றைக்கு இந்த பெரிய நவீன வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏராளமான சிக்கல்கள் இருக்குது, குறிப்பாக பாலுறவு சார்ந்து ஏராளமான சிக்கல்களை சந்திக்கிறாங்க. ஒரு தலைமுறையை அது எழுத ஆரம்பிக்குது. உங்கள் தாத்தாலாம் எழுதியிருக்கான், உங்கள் தாத்தா காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் பேசிட்டான் எழுதிட்டான். ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்துகிற, நீங்கள் இயங்குகிற தளத்தில் அவங்க எழுதலை, அதை கொண்டு போய் அங்கே வச்சு பேசுகிறான். எந்த இடத்தில் வைத்து அதை உரையாற்றுகிறார்கள், எந்த இடத்துல வச்சு இதை பேசுகிறாங்க? அப்போது இந்த பாலுணர்வு சார்ந்த எழுத்து என்பதற்கே கூட அதுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்குது, இப்படி ஒரு கேள்விகள் இருக்குங்கிறத இது பேசுது. இன்னொரு பக்கம், இந்த உரையினுடைய தொடக்கத்தில் சொன்னது போல தான், இதை படித்து முடிக்கும்போது நமக்கு ஒன்று தோணுது என்ன அப்படின்னா, உங்கள் தவறை ஒத்துக்கொண்டு நீங்கள் வெளியேறி ஒரு யாசகிக்கிற நிலைக்கு வந்தாலும் கூட வாழ்க்கை உங்களை திருப்பி இன்னொரு தடமாக ஒரு தெய்வ வாக்கு கொடுத்து அழைக்கிறது. என்ன அப்படின்னா, இவர் இருந்தால் தாங்க ராஜ்யம், இவர் இல்லைனா இல்லை அப்படிங்குது. ஏன் அந்த மறுவாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுது? நிராகரிச்சிச்சில்ல வாழ்க்கை, தூக்கி போட்டுருச்சில்ல, ஒன்றும் இல்லை தானே? இல்லை. அதனால தான் நான் இதை திரும்பி படிக்கும்போது பெரிய நம்பிக்கை அடைஞ்சேன். என்ன அப்படின்னா, போட்டோம், 6-7 மாதங்கள் தானே ஒரு மனிதனோட வாழ்க்கையில், எல்லா ஆண்டுகளும் எல்லா நாட்களும் பயனுள்ளதாகவே இருந்துருச்சான்னு இல்லையே. இன்றைக்கி காலையில் கூட தேவதச்சனோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், மனுஷனை இப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழகியிருக்காங்க சார். ஏன்னா மனுஷன் இப்படி உட்காரவன் கிடையாது. குறிப்பாக ஒரு அலுவலகத்தில் 8 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா, ஒரு 300 ஆண்டு காலம் அந்த பழக்கம் வந்துருக்கு. வேலை செய்கிறது வேறு, உட்கார வச்சு உங்களை வந்து ஒரு இடத்துல 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு டேபிள் போட்டு கொடுத்து உங்களை வேலை செய்ய வச்சதே மாபெரும் ஒரு ஜம்ப், லாங் ஜம்ப். அது சாதாரண வேலை இல்லை. ஏன்னா இன்னும் கூட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் உட்கார மாட்டாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. ஒரு முழு நாடகத்துக்கு நின்றுட்டே பார்ப்பாங்க. அதனாலேயே நாற்காலிகளே கிடையாது. நாற்காலிகள் என்ற ஒன்றே இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. வசதியானவங்க வீட்டில் தான் நாற்காலி இருக்கும். விவசாயி வீட்டுக்கு போனீங்க, நாற்காலி போட்டிங்க, என்ன யார் உட்காந்துருக்குதுன்னு கேட்பான். அதனால தான் நாற்காலின்ற ஒரு கதையே கீரா எழுதியிருக்காரு. அதில் நாற்காலி இறந்து போனவருக்கு கூட இருக்காது, ஒரு நாற்காலி தான் இருக்கும். எங்கள் கிராமத்திலலாம் நாடகம் போட்டாங்கன்னா 3 மணி நேரம் நின்றே பார்ப்பார்கள், உட்காந்துப்பான். எவன் உட்காந்து பார்ப்பான், என்ன முது ஒடிஞ்சா வச்சு? காரணம், மனிதனை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மனித உடலை இந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு என்ன இருக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவனால் பொறுமை இல்லை, காத்திருக்க முடியல. அதனால் இந்த கடந்து போன நாட்கள் போகட்டும், மாறாக இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, உங்களுக்கான இன்னொரு இடம் காத்திருக்கிறது, இன்னொரு வாய்ப்பு காத்திருக்கிறது. எல்லாம் தாண்டி எல்லா விஷயங்களுக்கு அப்பாலும் மனிதன்தான் மையமாக இருந்து இயங்குகிறான்ங்கிற அந்த நம்பிக்கை பொய்த்து போயிடல. ஜனநாயகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஜனநாயகத்தில் எவ்வளவோ சிக்கல்கள் வரலாம், ஓட்டைகள் இருக்கலாம். ஆனால் ஜனநாயகம் தான் இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை மனுஷனுக்கு கொடுத்துருக்கு. இந்த நாடகத்துக்கு பின்னாடி சொல்லப்படாத ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, சர்வாதிகாரத்திலிருந்து அந்த தேசம் மீண்டு இருக்குது. கிரேக்கம் சர்வாதிகாரத்திலிருந்து மீண்டு வெளிவந்திருக்கு. மக்களால் செய்யப்படக்கூடிய ஆட்சி இருக்குது. அப்போ ஜனநாயகம் ரொம்ப முக்கியமானதுங்கிறத அது திரும்பி சொல்லுது. இப்போ இந்த ஜனநாயகம் இருக்க போய் தான் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடர்களுக்குள்ளேயும் கூட உங்களுக்கு மருத்துவம் கிடைக்குது, உங்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்குது, ஒன்றும் இல்லைனா கூட ஒரு சிறு சிறு உதவிகளாவது கிடைக்குது என்றால் ஜனநாயகம் கொடுத்த கொடை தான். ஒரு கொடூரமான சர்வாதிகாரம் நடந்திருந்தால் என்ன இருக்குன்னா, சத்து போனவங்கெல்லாம் சத்து போட்டோம், அவ்வளோதான், அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க.
அப்போ இது ஜனநாயகத்தின் குரலை, தனி மனிதனுடைய குரலை, மனிதனை இயக்குகிற விதியினுடைய குரலை, எல்லாவற்றையும் தாண்டி எல்லா வீழ்ச்சிக்கு அப்புறமும் மனிதனுக்கு இன்னொரு இடம் இருக்குங்கிற நம்பிக்கை, இப்படி நிறைய விஷயங்களை பேசுவதாலேயே இடிப்பஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்போ சின்ன நாடகம், ஒரு 90 பக்கம்தான் அச்சில் இருக்குது. நம்ம அதிகபட்சம் படித்தா ஒரு 3 நாள் 2 நாளில் யார் வேணாலும் அதை படித்து முடிச்சிடலாம். ஆனால் அந்த நாடகத்தின் வழியாக 2500 வருடத்தை தோன்றும். இந்த படித்து முடித்து அந்த புத்தகத்தை வைத்த உடனே எனக்கு முதல்ல தோன்றியது, இதே காலகட்டத்தை ஒட்டி தான் இந்தியாவில் புத்தரும் மகாவீரரும், இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஞானத்தினுடைய அந்த பெரு வெளிச்சமும் இங்கே நிகழ்ந்துட்டு இருந்துச்சு. அதே காலகட்டத்தில்லாம் அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் வந்து இது மாதிரி ஒரு நாடகத்தை பேசிக்கிட்டு எழுதிட்டு மக்கள் ஒன்று கூடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உலகம் ஏதோ ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டத்தில் அங்கே அங்கே அங்கங்கே ஒவ்வொரு முனைகள்லேயும் பலவேறு வெளிச்சங்களை காட்டியிருக்கு. இன்றைக்கும் நாம் அப்படி தான் பார்க்குறேன். திருப்ப வந்து ஒரு முறை மனிதனை நம்பிக்கை கொள்ள வைக்கவும் செயல்பட வைக்கவும் கதைகள், கவிதைகள், இலக்கியம் எல்லாமும் தேவைப்படுது. நான் ஒருவன் அல்ல, நாம் எல்லோருமே அவரவருக்கு தெரிந்த கதையை, கவிதையை, இலக்கியத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்ம மட்டும் இல்லை ஒரு தலைமுறையை மீட்சி கொள்ள வைக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி நான் இடிப்பசை பற்றி சொன்ன எல்லாமே என்னுடைய வாசிப்பிலிருந்து, நான் புரிந்து கொண்டதிலிருந்து, என் மனதில் எழும்பின அலைகளிலிருந்து, நான் பார்த்த அந்த மேகங்களிலிருந்து சொன்னது தான். அப்படி வரிக்கு வரி அல்ல, மேற்கோள் காட்டி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த அதை நாடகத்தை நீங்களும் படிக்கணுங்கிறதுனாலேயே நான் விட்டு 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 அங்கங்கே தாவி தாவி போயிருக்கிறேன். நீங்களும் படியுங்கள், நீங்களும் அந்த நாடகத்தின் வழியாக நான் அடைந்த உத்வேகத்தை அடையுங்க. மற்றபடி இந்த மாலையை இவ்வளவு சிறப்பாக்கினதுக்காக உங்கள் எல்லோருக்குமே நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி நண்பர்களே, இன்னொரு முறை சந்திப்போம். வணக்கம்.